புகை பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும், உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். சரியா விசாரிச்சியா? பேக்ரவுண்ட் ஃபுல்லா என்கொயரி பண்ணிட்டேன். அவ இல்ல. விட்டுரு. சரி வெச்சிரு. என்னடா? அவ இல்லையானே. என்ன? அவன் இல்லையா? நல்லா விசாரிச்சிட்டங்களா? இப்போ என்னென்ன பண்றது? அண்ணே, நம்ம அடிச்சு அடிக்கு சவர மாதிரி இருக்கான். இப்ப என்ன பண்ணலாம்? தப்பிச்சுட்டான்டா. இந்த உலகத்துல அவ எங்க இருந்தாலும் அவனை புடிச்சே ஆகணும். விட மாட்டேன்டா அவனை, விட மாட்டேன். இவனை தூக்கி கடல்ல போடுங்கடா. கட் பண்ணிட்டு லைப்ரரியில ஏன் உட்கார்ந்துட்டு இருக்க? இந்த சைலன்ஸ் என்னால தாங்கவே முடியல. அந்த வயலன்ஸை விட இந்த சைலன்ஸ் எவ்வளவோ பெட்டர். காண்டாது, போல சைலன்ட்ல போடுங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? டேய் மச்சான், நம்ம லைப்ரரி நல்லா கலக்கட்டுதுடா. எங்க பார்த்தாலும் பொண்ணுங்களா இருக்காங்கடா. உனக்கு இப்ப என்டர்டெயின்மெண்ட் வேணும், அவ்வளவுதானே? ஆமா. சரி, இப்ப லைவா காட்டுறேன் பாரு. வாடா, ஸ்ட்ரைட்டா வந்துரு. உனக்கு என்ன வேணும்? என்ன உடம்பு எப்படி இருக்கு? என்ன பேசிட்டு இருக்க? நல்லதா இருக்கு. என்ன பிரச்சனை?
நீங்க இருக்கிற பயம் கூட இல்லாம எவ்வளவு வல்கரா பேசுறேன் தெரியுமா? என்னடா என்ன பேசுன? நான் ஒண்ணு சொல்ல, ஜஸ்ட் நேர்ல வரானு சொன்னேன். பாத்தீங்களா மேடம், ஸ்லிம்மா இருக்கேன்னு சொல்லி நைட்டுக்கு வான்னு சொல்லிட்டு இப்ப பேச்ச மாத்தி பேசிட்டு இருக்கான். ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த பொண்ணு கிட்ட இந்த மாதிரி அசிங்கமா பேசிருப்ப. உன்னை எல்லாம் இப்படியே விட்டா சரிப்பட்டு வர மாட்டேன். ஆமா மேடம், இந்த மாதிரி பொறுக்கிங்களா கேஸ் போட்டு ஜெயில தள்ளணும் மேடம். இவனுங்களை எல்லாம் நட ரோட்ல தூக்க போட்டு தொங்க வேண்டும் மேடம். டேய் மச்சான், உன்னை தூக்குல போட போறாங்களாடா. டேய் நீ பண்ண தப்புக்கு சாரி கேளுடா. சாரியா? நான் ஏன் சொல்லணும்? நான் எங்க அப்பாக்கே சொல்ல மாட்டேன். மட்டும் இந்த பொண்ணு கிட்ட இப்ப சாரி சொல்லனா இந்த லைப்ரரியில மட்டும் இல்ல, ஊரெல்லாம் ஆரம்பிச்சு நாடு முழுக்க பரவி எல்லா பொண்ணுங்க கிட்டயுமே நீ சாரி சொல்ல வேண்டியது இருக்கும். டேய் எல்லா பொண்ணுங்களுக்கும் சாரி சொல்லணுமாடா, ப்ளீஸ் சொல்லி தொலைடா. சாரிக்கா, என்ன மன்னிச்சிருங்க, இனிமே உங்க பக்கமே வர மாட்டேன். இனிமே உனக்கு எந்த பயமும் இல்லம்மா, தைரியமா போ. தேங்க் யூ மேடம். நல்ல என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சு இல்லடி? ரொம்ப ஜாலியா இருந்தது டி. எக்ஸ்கியூஸ் மீ, ரேட் எவ்வளோ? 11. வாட்? ஒரு ராத்திரிக்கு 10,000? வாட் பாருங்க மிஸ், என்ன நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஏ என்ன பேசிட்டு இருக்க, ஏ ரேட் எவ்வளவுன்னு கேக்குறியா? ஐயோ, நீங்க இந்த மாதிரி பப்ளிக்கா ரேட் பேசுறத 10 பேர் கேட்டா என் லைஃப்ல ஒரே ஒரு முறை கல்யாணம் பண்ணிக்க போறேன், என் லைஃப் என்ன ஆகுறது, எனக்குன்னு ஒருத்தி எப்படி கிடப்பா? உனக்கு என்ன பைத்தியமா? என்ன உங்க சப்ஜெக்ட்? பாத்தீங்களா சார், ரொம்ப கியூட்டா இருக்க, ஒரு நைட்டுக்கு வா 10,000 தாரேன்னு சொல்றா சார். என்னது, ஒரு நைட்டுக்கு 10,000? சார் நான் சொல்றத கேளுங்க சார், அவதான் என்ன? அமைதியா இருங்க, இந்த சப்ஜெக்ட்ட நான் தெளிவுபடுத்துறேன். அவன் உங்கிட்ட என்ன கேட்டான்? ரேட் என்னன்னு கேட்டான். அவ என்ன சொன்னா? 10,000 சொன்னா சார. சார் நான் சொன்னது 11. சார் பாத்தீங்களா, அதுக்குள்ள 1,000 ஏத்திட்டா. ஐயோ, இது ரொம்ப பிராப்ளமான சப்ஜெக்ட்டா இருக்கு, இத ரொம்ப ஜாக்கிரதையா டீல் பண்ணனும். இங்க பாருமா, நீ என்னதான் ஹெச்ஓடி பொண்ணா இருந்தாலும் உன் மானத்தை இப்படி பப்ளிக்கா வேலை பேசுறது ரொம்ப தப்பு. உன் சப்ஜெக்ட்ல தான் பிராப்ளம் இருக்கு, இனிமே உன் சப்ஜெக்ட்ட காலேஜ்ல வெச்சுக்காத, வெளிய வெச்சுக்க. போ. இதம் போட்டு வாங்குறது. இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் கிளாஸுக்கு போங்க, எல்லாரும் போங்க. எல்லாரும் நான் என்ன எழுதுறேன்னு போர்டை கவனிக்கணும், விளையாடிட்டு கூட. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இங்க பாருங்க சார், இனிமே நாங்க பொறுத்துக்க மாட்டோம், இன்னைக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். ஆமா சார். நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியவே இல்லையே. போதும், தலை வெடிக்குது. முதல்ல இந்த விக்ராந்த நம்ம காலேஜ்ல இருந்து வெளியே துரத்தியே ஆகணும். ஆமா. பேசி முடிச்சிட்டீங்களா? என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, அவன் காலேஜ் டாப்பர். சார் நீங்களாம் என் மேல கோவத்துல இருக்கீங்கன்னு தெரியுது, இப்ப கிளாஸ் நடக்குது, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் சார், ப்ளீஸ். ஆ, பெரிய உத்தம புத்திரன் வந்துட்டான், உன்னெல்லாம் நம்ம விட்டு வைக்கிற மாதிரி இல்ல, எதுவா இருந்தாலும் இப்பவே இங்கே முடிவு ஆகணும். சார் தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எங்க பேச்ச நாங்களே எங்க வீட்லயே கேட்க மாட்டோம், உன் பேச்ச கேட்கணுமா? இவங்களை பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க லைவ்ல இருக்காரு நம்ம பப்ளு. பப்ளு பப்ளு, நான் சொல்றது கேக்குதா? சொல்றா விக்ரம், கேக்குது, சொல்லு. சோ நம்ம லெக்சரர் ரொமான்டிக் ராமநாதனோட வண்டவாளத்தை பத்தி கொஞ்சம் அவுத்து விடுங்க. விக்ரம், ராமநாதன் ரொமான்டிக்கா பேசின வீடியோ நம்ம கிட்ட ஒன்னு சீக்ரெட்டா இருக்கு, அதை இப்ப நம்ம பாப்போம். ஒன் செகண்ட். ஹாய் சார். ஆமா சைலஜா மேடம் கொஞ்ச நாளா குண்டா மாதிரி தெரியல. குண்டாகாம என்ன பண்ணுவா, வேலையா வெட்டியா? பகல்ல புருஷனுக்கு நிறைய வேலை இருக்கிறதால வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கிறான், நைட்டு உங்களுக்கு வேலை இல்லைங்கிறதால குண்டாயிட்டே போறா. என் கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போய் பாடம் நடத்துறேன். நிறுத்துடா, உங்க வயசு என்ன, நீங்க பண்ற வேலை என்ன, உங்களை கேட்க ஆள் இல்ல நினைச்சீங்களா? ஜஸ்ட் 1 மினிட் சார். அந்த அளவுக்கு இங்க டைம் இல்ல. பப்ளு, உனக்கு கேக்குதா நம்ம விஜயகுமார் சாரோட கதறல்? கேக்குது விக்ரம், சொல்றா. நேத்து நம்ம சார் 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் எங்க இருந்தாருன்னு சொல்லு. நேத்து ராத்திரி விஜயகுமார் சார் ஜோதி தியேட்டர்ல 4 வாரமா வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கிற சந்துக்குள்ள சுந்தரி மயங்குகிறான் மந்திரி அப்படின்னு ஒரு கில்மா படத்தை பாத்துட்டு மெய் மறந்து போயிட்டாரா? சார் எனக்கு ஸ்பெஷல் கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் அப்புறம் மீட் பண்றேன் சார். கிளம்பு. அப்புறம் சார் உங்களை பத்தி சொல்லணும்னா சார், நீங்க சாதாரண ஆள் கிடையாது சார், ஒரே நேரத்துல 4 பொண்ணுங்களை, பூஜா, ராணி, ரேகா, ரோஜா, அது மட்டும் இல்லாம சுஷ்மாவும் கூட. என்ன சார் இது போதுமா, இன்னும் வேணுமா? இத பாருங்க உங்க சாட்டிங் ஃப்ரெண்ட்ஸ், ராணி, ரேகா, ரோஜா, சுஷ்மா. டேய் இந்த வயசுல எப்படி ஆயிட்டீங்களா, உருப்படாத பசங்களா, யூஸ்லெஸ் பல்லோஸ். இது வரைக்கும் போன மானம் பத்தாதுமே.
வீட்டில் நமக்கு வேண்டும். குட் பை என்று உலகம் நம்மை போற்றி புகழ வேண்டும். யாரு கண்டா நமக்கு என்ன என்று வாழலாமா? தப்பு செஞ்சா தட்டி கேட்போம் கேட்போம். உன்னை பார்த்ததும் மாறினேன், உன்னால் புது வாழ்க்கை வாழ்கிறேன். உலகம் நமக்காகத்தான் இன்றும் என்றும் நம்ம சட்டந்தான். ஐயோ, ஜெய்போம் ஜெய்போம், போராடி நாம ஜெய்ப்போம், கேட்போம் கேட்போம், அப்படி கேட்போம். அம்மா, உங்க அம்மாடா? டேய், யாரா? என்னடா சொல்றது அம்மா கிட்ட? ஏன் பேசுறா? என்ன சொல்றதுன்னே தெரியலையே. ஹலோ, எங்க இருக்க அம்மா? அது வந்து பப்ளூ டிக்கெட் எடுத்து வச்சு கம்பல் பண்ணி கூப்பிட்டதால இப்பதான் படத்துக்கு வந்தோம். எனது படத்துக்கா? அது என்ன சவுண்டே கேக்கல? ஓமா படமா என்ன? இல்லம்மா, இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும், புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பொறுக்கீங்க ஏதோ வித்தியாசமா பண்றேன்னு வீட்டையே மாயாஜாலமாக்கி வச்சுட்டான். டேய், எழுந்துடுற எழுந்துடு, இன்னைக்கு உனக்கு பாக்ஸிங் மேட்ச் இருக்கே, மறந்துட்டியா? டாடி ப்ளீஸ் டாடி, இந்த பாக்ஸிங் கரெக்ட் எல்லாம் எனக்கு ஒத்து வராது, விட்டுரு டாடி. ஒத்து வா. ஐயோ அம்மா, சிகரெட்டை பார்த்தாங்கன்னா அவ்வளவு. இந்தாங்க இதை பிடிங்க. அம்மா, குட் மார்னிங். அம்மா, தங்க குட்டி, என்னங்க பையனை பக்திமான் ஆக்கிட்டீங்களா? ஆமா மல்லிகா, இவனுக்கு பக்தியா? உண்மைதானே, அவன் ஓ மக, அவன் பக்தியா இருக்கிறதுல தப்பு இல்லையே. புடுறா, கிளம்பு. எவ்வளவு மேட்ச் பண்ண வேண்டியிருக்கு. பாய். என்ன மாஸ்டர், மேட்சுக்கு பாக்ஸரை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்படி அடியாளை கூட்டிட்டு வந்தீங்க? பாக்ஸர் ஆகணும்னா அடியாள்கிட்ட தான் மோதி பழகணும். பாவம் குழந்தை பயந்துருச்சு போல இருக்கு. உனக்கு என் பையனை பத்தி தெரியாது, அவன் ராக்கெட் மாதிரி ஒரு தடவை ஸ்டார்ட் ஆயிட்டான்னா அவனா நிக்கணுமே தவிர வேற யாரும் அவனை நிறுத்த முடியாது. சே, நீ ஒரு வஸ்தாது, அவன் ஒரு பிஸ்தா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாலும் என்ன அசைக்க கூட முடியாது. இனி அவர் தேவையில்லடா, நானே போதும். அப்படின்னா வந்து மோதிப்பாரு. ஓடோ!
எவ்வளோ அடி தண்ட தாங்க மரியாதையா கையெழுத்து போட்டுரு. நான் செத்தாலும் கையெழுத்து போட மாட்டேன். அவங்ககிட்ட எப்படி கையெழுத்து வாங்குவோன்னு எனக்கு தெரியும். அவனை கையெழுத்து போட வச்சு அந்த டாக்குமெண்ட்டை மும்பைக்கு அனுப்ப வேண்டியது என்ற பொறுப்பு. அந்த கத்தி எங்கடா? ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில சேர்த்து போடு. பப்ளு, தோசை சாப்பிடுறியா? வடை கூட சாப்பிடுவேன். ஐயோ, அந்த தோசை போய் சாப்பிடுற? அது நேத்து சுட்ட தோசை, நாய்க்கு வைக்கலான்னு பார்த்தேன். அத போய் இப்படி சாப்பிடுற? இத முதல்லயே சொல்லிருக்கலாம்ல ஆன்ட்டி. உன்னால தான் கவுண்டர் கொடுக்க முடியுமா? ஒரு சீனியர் ஆக்ட்ரஸ். அங்கிள், உங்ககிட்ட ஒண்ணு கேக்கணும். கேளுடா. இல்ல, ரெண்டு கேக்கணும். அதையும் தான் கேளு. ஓஹோ, நீங்க அப்படி வரீங்களோ? அப்படின்னா நாலு கேக்கணும். அதத்தான் கேட்டுட்டியடா. எப்போ? இப்போ. வீட்டுக்கு ஒருத்தர் இருந்தாலும் தங்க முடியாது. இங்க என்னடா, எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. வாய்மா. ஏய், ஒரு நிமிஷம் நில்லு. உனக்காக பருப்பு கீரை, வத்த குழம்பு, பாவக்கா பொரியல் பண்ணிருக்கேன். தொட்டாசி நீங்க ஃப்ரை, கத்தாழை குருமா, கள்ளிப்பால் ரசம், அரளி வித தொக்கையும் பண்ணி கொடுத்துற வேண்டியதானே? நீ ஃப்ரீயா இருக்கும்போது சொல்லு, உனக்காக நான் ஸ்பெஷலா பண்ணி கொடுத்தேன். மிச்ச வைக்காம எல்லாத்தையுமே நீயே சாப்பிடுடு. அவனுக்கு கொடுக்காத. ஆமாமா, எல்லாத்தையும் நீயே சாப்பிடு. வாய்மா, கிளம்பலாம். வீட்டு பக்கத்துலயே கோவில், பரவாயில்லடா. சரி, உங்க சார் எங்க இருக்காருன்னு பாரு, தேடு. நல்லா இருக்குடா. உங்க அம்மா கஷ்டப்பட்டு சமைச்சு பாக்ஸ்ல வச்சு கொடுத்தா, அதை நீ சாப்பிடாம பிச்சைக்காரனுக்கு கொடுக்குற. பாவண்டா எங்க அம்மா, எனக்காக கஷ்டப்பட்டு செஞ்சு தராங்க. அதனாலதான் நானும் சாப்பிடாம குப்பையிலையும் கொட்டாம இவரு கொடுக்குறேன். நான் சாப்பிட்டதா நினைச்சா அம்மா ஹாப்பி, அம்மா சமைச்ச சாப்பாட சாப்பிடுறதுல இவருக்கு ஹாப்பி, டோட்டலா நான் ஹாப்பி. நல்ல வேளை அது எனக்கு கொடுக்கல, நான் ஹாப்பி. போடா சாப்பாடு, அவனுக்கு பேக் எனக்கு. நல்லா இருக்குடா. என்னடா சாப்பிட்டியா? ஆ, சாப்பிட்டேன். என்னடா கிளாஸ்க்கு போகல? ஏய், நீனா காலேஜ் புதுசா இருக்கு, கண்ணு தெரியலையா? இது தினேஷனா பார்க்கிங் இடம்னு தெரியாது உனக்கு? என்னடா முறைக்கிற, போடா. அந்த தினேஷ் பேரை சொல்லிக்கிட்டு ரொம்ப ஓவரா பண்றானுங்கடா. டேய், உன் வண்டி அங்க பார்க் பண்ண, என்ன பண்றான்னு பாப்போம். டேய், வேணாண்டா, ஏற்கனவே நம்மளுக்கு அவனுக்கு ஆவாது. அது மட்டும் இல்லாம அவன் அண்ணன் அரசியல்வாதிரா. இந்த நேரத்துல எதுக்குடா பிரச்சனை பண்ணோம்? எல்லாரும் பயப்படுறதுனால தான் அவன் ரொம்ப துள்ளுறான். ஏய், பின்னாடி போ, போன்றல்ல. பாட்டி அப்புறம் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேம்மா. இப்போ நீ என்ன பண்ற, உன் கிளாஸ் ரூமை பார்த்துட்டு கேன்டீனுக்கு வந்துரு. சில்ஃபா கிளாஸ்ல இருக்கா, உன்னை வந்து மீட் பண்ண சொல்றேன். ஐ லவ் சோ மச் திவ்யா, நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நீ உடனே சொல்லணும்னு அவசியம் இல்ல, நல்லா யோசிச்சுட்டு நாளைக்கு சொல்லு. உனக்காக நான் பார்க்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன்.
ஏன் அப்படி சிரிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பரவாயில்ல சொல்லு, நீ பார்க்குக்கு போறியா? இப்படி ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறமும் சரின்னு சொல்லாம இருக்க முடியுமா? எங்க அந்த கார்டு கூட? இந்த கார்டோட விலை 70 ரூபாய். அப்புறம் இந்த ரோஸோட விலை ஒரு 20 ரூபீஸ். அந்த கூல் ட்ரிங்க்ஸ் 15 ரூபீஸ். அவர் பாடின பாட்டு கூட அவரோட கற்பனையில சொந்தமா உனக்காக எழுதின பாட்டு இல்ல. சோ சரியா 105 ரூபாய் செலவு பண்ணதுல நீ விழுந்துட்ட. இதுக்கு மேல யாராவது ப்ரப்போஸ் பண்ண முடியுமா? 1000 10000 செலவு பண்ண முடியுமா? நான் காசை பத்தி பேசவே இல்ல. ஆக்சுவலி பசங்க ப்ரப்போஸ் பண்ணா நம்மளுக்குள்ள ஃபீல் வரணும், அதுவும் உண்மையானதா இருக்கணும். அதுவும் இல்லாம நாம அவனுக்காக தான் பிறந்தோம்னு நினைக்கணும். உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? இல்ல, கிடைக்க மாட்டான். நேத்து ராத்திரி எனக்கு வித்தியாசமான கனவு வந்துச்சு. என்ன கனவு? நான் கனவுல பறந்து இமயமலைக்கு போறேன், ஏறேன், குதிக்கிறேன், சுத்தி மலை, பயங்கர குளிர், இருந்தாலும் விடல. இந்த மலையில இருந்து அந்த மலைக்கு ஒரு கயிறை போட்டேன். அப்படியா? அந்த கயிறை புடிச்சு இங்க இருந்து அங்க போகும்போது திடீர்னு அறுந்துருச்சு. என்னது கயிறுடா? அப்புறம் அந்த உச்சி மலையிலிருந்து நான் சர்றன்னு வலிக்கிக்கிட்டு ஒரு ஆத்துல போய் விழுந்தேன். யாரோ பேசுற மாதிரி இருந்துச்சு, யாரோ தொட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த நேரத்துல அங்க இருந்த தண்ணில எனக்கு ஒரு மோதிரம் கிடைச்சிச்சு, அத கையில மாட்டிக்கிட்டேனா. அப்புறம் என்னாச்சு? கனவு களைஞ்சு வீட்டுல இருந்தேன். இதுல பயப்படுறதுக்கு என்னடா இருக்கு? ஜஸ்ட் கனவு, அவ்வளவுதானே? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா கண்ணை திறந்து பார்த்தா அந்த மோதிரம் நிஜமாவே என் கையில இருக்குடா. ஓ மை காட். அது மட்டும் இல்ல, இத போட்டதுக்கு அப்புறம் ஒரு மனிதனோட இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே தெரியுதுடா. வாவ், இத நம்ப மறக்க முடியல. கனவுல வந்த மோதிரம் கைக்கு வந்திருக்கு. இது அதிசயம், உண்மை, ஆச்சரியம். யாருக்கு வேணுமோ உடனே ஆர்டர் பண்ணுங்க. வெறும் 1999 மட்டுமே. டேய் டேய், நான் சொல்றது உண்மைடா. இல்லையாவா? அப்படினா என்ன பத்தி ஏதாவது சொல்லு பாப்போம். டேய், நீ ஜட்டி போட்ட காலத்துல இருந்து உனக்கு தெரியும், புதுசா என்ன சொல்லணும்? சரி, உனக்கு புது ஆள் வேணும், அவ்வளவுதானே? இங்க பாரு, சினிமா நடிகை மாதிரி கவர்ச்சியா இருக்கா. இந்த பொண்ண பத்தி சொல்லு பாப்போம். ஹலோ, நானும் கூட தான் காதல் தேவதன்ற படத்தை 35 தடவைக்கு மேல பார்த்திருக்கேன். நானும் அவரோட ஃபேன் தான், நான் 100 முறை பார்த்திருக்கேன். சரி, நீங்க படம்னு சொன்னதுனால உங்களுக்கு இமிடியட்டா நான் ப்ரூவ் பண்றேன். உங்க பேரு மூணு எழுத்து, முதல் எழுத்து ஏல ஸ்டார்ட் ஆகும். யூ ஆர் த ஒன்லி டாட்டர் ஆஃப் யுவர் ஃபாதர். உங்களுக்கு நாய்க்குட்டிங்கன்னா ரொம்ப பிடிக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கு. உங்க ஃபேவரட் நம்பர் 7. உங்க ஃபேவரட் ஸ்டார் ரஜினிகாந்த். கலர் பிளாக். நீங்க ரீசெண்டா பிளேஸ் சேஞ்ச் பண்ணி இங்க வந்திருக்கீங்க. உங்க பாடி முழுக்க மொத்தம் 3 மச்சம் இருக்கு. ஒன்னு உங்க லெஃப்ட் சைடுல இடுப்புக்கு மேல, இன்னொன்னு. ஏ அனு, என்னாச்சு? ஷுகோ, இவன் மனுஷனே கிடையாது. ஹீஸ் எ மான்ஸ்டர். ஹீ இஸ் டெல்லிங் எவ்ரிதிங் அபௌட் மீ. ஐ திங்க் அவன் உன்னையும் அழ வச்சிட்டான்னு நினைக்கிறேன். அழ வச்சிட்டானா? ஹீஸ் விக்ராந்த், காலேஜோட ஜீனியஸ் அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவன் நினைச்சா அழ வைக்காம விட மாட்டான். இவள என்னடா பண்ண? ஆக்சுவலி மேடம் என்ட்ரி கொடுத்ததே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ல தான் கொடுத்தாங்க. சோ நம்மளோட என்ட்ரியும் அந்த ரேஞ்சுக்கு இருக்கணும்னு தான் இதை நான் பிளான் பண்ணேன். நீங்க வந்ததுமே உங்க கார் நம்பரை வச்சு உங்க நேம் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்க நேம வச்சு ஃபேஸ்புக் ஐடியா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்ப சொன்ன டீடைல்ஸ் எல்லாம் உங்க ஃபேஸ்புக்ல நீங்க போஸ்ட் பண்ணதான். Oh my god, என்னால நம்பவே முடியல. இந்த மாதிரி ஆளு இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. ஹரி சொன்னா நீ இங்க இருக்கேன்னு. நான் அங்க இருக்கேனா? ஐ அம் வெரி ஹாப்பி டு see you. அப்புறம் ஏண்டி எங்க ஆளு கிட்ட எது சீன் போட்டியா? எங்க ஏன் கிட்ட போடு, உக்காரி. யாரு நீ? நீ யார்கிட்ட மோதிரம் தெரியுமா? ஏய், இவ என்ன உன் ஆளா? அவ புது ஸ்டூடண்ட்ரா, அவளுக்கு எதுவும் தெரியாது. அவளை விட்டு போய் வேலைய போடுறா கொய்யால. பிரச்சனை நம்ம ரெண்டு பேருக்கும், நடுவுல ஏன்டா அம்மா போகலாம் இருக்கிறான். Oh! 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 Oh
Stop it, I say. நினைச்சீங்களா இல்ல மீன் மார்க்கெட் நினைச்சீங்களா? சார் முதல்ல பிரச்சனை வந்து ஆரம்பிச்சான். இல்ல சார், இவன் தான் அந்த பொண்ணு. ஸ்டாப் இட், நிறுத்துங்க. நீ முதல்ல இருந்து இங்க தானே இருக்க? சொல்லு, இவங்க ரெண்டு பேர்ல முதல்ல பிரச்சனை ஆரம்பிச்சது யாரு? உன்னை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லு. ஹே ஹே சார், உன்னை காலேஜ்ல இருந்து ஒன் வீக் சஸ்பெண்ட் பண்றேன். அதுல சார், போ வெளியே. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவன் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்ன, ரொம்ப நல்லவன் சொன்ன, அப்படி ஒரு பையனை ஒரு ஸ்கவுண்டருக்காக இப்படி பலியாடாக்கிட்டியா? பதில் சொல்லு. என்னடி ஏன் அழுறா? எனக்கு வேற வழி தெரியலடி. அந்த தினேஷ் நல்லவன் கிடையாது, அவன் ஒரு பொறுக்கி. ஒரு நாள் பார்ட்டியில அந்த வீடியோவை சீடியா மாத்தி ரிலீஸ் பண்ணிடுவேன். என்ன பிளாக் மெயில் பண்றான். நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்களை அவன் அடிமையாக்கி வச்சிருக்கான். அங்கிள் கிட்ட சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல? அவங்க அண்ணன் லோக்கல் எம்எல்ஏ, பெரிய தாதா. சின்ன கான்ஸ்டபிள் இருந்து பெரிய பொலிட்டிஷியன் வரைக்கும் அவனை பார்த்தாலே பயப்படுவாங்க. நீ எதுக்கும் பயப்படாத, அங்கிள் கிட்ட நான் பேசுறேன். ஓகே, என்ன யோசிக்கிறீங்க அங்கிள்? யோசிச்சு பார்த்தாலே எனக்கு வெக்கமா இருக்குமா. இந்த விஷயம் நாலு பேருக்கு தெரிஞ்சா பிரின்சிபால் பொண்ணுக்கே இந்த நிலைமையான காலேஜோட மானமே போயிடும். அந்த தினேஷ் பொறுக்கின்னா அவங்க அண்ணா அவனை விட ரவுடியா இருக்காமா. இந்த விஷயத்தை போய் யாருகிட்ட சொல்லி உதவி கேட்க முடியும் சொல்லு? ஒரு சின்ன பிரச்சனையால தான் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லன்னு உயிரை மாச்சுக்கிறாங்க. சார், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்கும் சார். இவன் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும்னு நினைச்சா, ஆனா அவன் அந்த பிரச்சனையை தீர்த்துறான் சார். ஏண்டா எங்க ஆளுங்க டிக்கெட் கேட்டா இல்லன்னு சொன்னியாமே? நீ இங்க புதுசா வந்த மேனேஜர். நான் அடையாறு ஜானி, லோக்கல்ரா. டிக்கெட்ல ஆன்லைன்ல புக் ஆயிடுச்சுங்க. நிறுத்துறா, பவர் ஸ்டார் சம்பந்தப்பட்ட எந்த ஃபங்க்ஷனையும் இந்த ஜங்ஷன்ல நான் தான் நடத்தணும். டிக்கெட்ஸ் மட்டும் இல்லைன்னா மண்டை எகிரிடும். போய் டிக்கெட் எடுத்துட்டு வா. ஹலோ அப்படியா? எங்கடா? உடனே வர. டேய் வேணடா, விட்டுறா. டேய் என்ன விடுறா? அண்ணனோட படம் இங்க ரிலீஸ் ஆகுது, அத நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு பார்த்தா அங்க ஒருத்தன் அண்ணனோட படத்தை சீடி போட்டு வித்துக்கிட்டு இருக்கானா? அவனுங்களை கொன்னு அந்த ரத்தத்துல அண்ணனுக்கு அபிஷேகம் பண்ணலாம்னு போறன. இதுல ஏதாவது தப்பு இருக்கானா? சபாஷா தம்பி, ரசிகன்னு நீ தாண்டா. எதுக்கும் கவலைப்படாத. ஒரு இடம் விடாம மூளை முடுக்கு எல்லாம் தேடுங்கடா. சரிங்க, போங்க. Huh!
புது படம் பாக்கறதுல ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு தியேட்டர்ல போய் பாக்கறது, இன்னொன்னு திருட்டு டிவிடில பாக்கறது. நாங்க முதல் வழியில போறோம், நீ ரெண்டாவது வழிய தேர்ந்தெடுத்திருக்க. ஒரு தடவை எங்க வழியில வந்து பாடுறா. சினிமா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே திருட்டு டிவிடி எப்படி வருதுன்னே தெரியல. இதெல்லாம் யார் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கோபமா இருந்தது. ஒரு படம் தயாரிக்க ப்ரொடியூசர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? கொண்டாட்டி தாலி வரைக்கும் விக்கிறாங்கடா. முடிஞ்சா தியேட்டர்ல போய் படம் பாரு, இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். இன்னொரு தடவை தப்பு பண்ணுன தொலைச்சிருவேன். எங்க புடிக்கணுமோ அங்க புடிச்சிட்டோம், எங்க புளியணுமோ அங்க புளிஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் மேனேஜரு டிக்கெட் குடுக்காட்டி கூட பரவாயில்ல, திருப்தியா இருக்கு. டேய் கொளுத்துங்கடா. ஓகேண்ணா. நீ ரொம்ப உயர்வானவன், நான் உன்னை வெறுத்தாலும் நீ எங்க மானத்தை மட்டும் இல்ல உயிரையே காப்பாத்திட்ட. எனக்கு உன்ன மாதிரி ஒரு புள்ள இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். I'm so sorry விக்ரம். It's okay. சார், ஸ்டூடெண்ட்னா காலேஜ் முடிஞ்சதும் டிசி வாங்கிட்டு போறவன் இல்ல சார். சேர்ந்து இருக்கிற வரைக்கும் டேக் கேர்னு ஆதரவு கொடுக்குறவன். We are all family சார். ஹலோ, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, என்னால காலேஜ்ல இருந்து சஸ்பெண்ட் ஆன உங்களுக்கு சாரி சொல்லணுமா, இல்ல என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணி அவளை சேவ் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமானு எனக்கு தெரியல. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, நீங்க இப்படி சிரிச்சிட்டு இருந்தாலே போதும். அப்பா, அந்த சிரிப்பை மட்டும் நீ வெச்சுக்கோ, ஆனா எனக்கு மட்டும் பார்ட்டி வேணும். சரி, கிராண்ட் பார்ட்டி நான் குடுக்குறேன். கடைசில பில் என்ன கட்டிட்டு சொல்ல போற? உனக்கு அந்த பயமே தேவையில்ல, ஏன்னா இவளோட கசன் எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். ப்ளீஸ், நீங்களும் வரணும். இப்பவே ரெண்டு பேரும்
புதிய வாழ்க்கை வாழலாம். எப்பவும் உடலில் உடலை ஒழித்து வைத்து தேடலாம். இவள் யாரோ என்னை மாற்றும் விதி, இவள் தானோ இன்பமான நதி, இவள் தானே குறைவில்லாத நிதி. என்ன இப்ப எங்க கூட்டிட்டு போற? ஒருவேளை என்ன கிட்னப் பண்ண ட்ரை பண்றியான்னு. Wait and see. அம்மா, நம்ம எங்க வந்திருக்கோம்? போக போக உனக்கே புரியும். வா. கம். பாத்து. வாவ் விக்ரந்த், this is so beautiful. இந்த பிளேஸ் உனக்கு முன்னாடி தெரியுமா? அம்மா, நம்ம இப்ப எந்த இடத்துல இருக்கோம்? உன்னோட ஜிபிஎஸ் ஆன் பண்ணி பாரு, உனக்கே புரியும். ஜிபிஎஸ் ஆ? ஓகே. ஐ நோ ஐலண்ட், ஆனா பேரே இல்லாத ஐலண்ட். ரொம்ப அழகா இருக்கு. இந்த பிளேஸ் கொலம்பஸ் மாதிரி ரொம்ப நல்லாவே கண்டுபிடிச்சிருக்க.
எல்லா சோத்துலயும் ஒட்டுங்கடா. நீ அங்க போ, நீ அங்க ஓட்ட போ. சீக்கிரம் ஒரு சோறு பாக்கிலாம் ஒட்டணும். ஏய் முகம் நல்லா தெரியற மாதிரி ஓட்ட. சரிண்ணா வா. எனக்கு பயமா இருக்கு விக்ரந்த், நான் வரல என்ன விட்டுரு. ஏய் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, என் அப்பா அம்மா ரொம்ப ஜாலி டைப், ஒரு டைம் வந்து மீட் பண்ண உனக்கே புரியும். நான் இருக்கேன்ல, வா. நீங்க மல்லிகா, அவன் என்னதான் சொல்றான்னு கேப்பமே. ஆமாமா, அதுதான் நானும் சொல்ல வந்தேன். அப்போ நான் சொல்றதையும் கேளு. இத்தனை வருஷமா வளர்த்த என் பையனுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணுங்கிறது எனக்கும் நல்லாவே தெரியும். அம்மா, நீ நினைச்ச மாதிரியே இந்த பொண்ணு இருப்பாம்மா. அப்ப சரி, நான் இந்த பொண்ண மூணு கேள்வி கேப்பேன், அதுக்கு இவ சரியான பதில சொல்லிட்டானா எனக்கும் சம்மந்தம். இவ்ளோ சீரியஸான சிச்சுவேஷன்ல குஷின்ஸ் எதுக்குமா? எனக்கு ஓகே ஆண்டி. முதல் கேள்வி, நான் காஃபி கேக்குறேன், ஷேகர் டீ கேக்குறாரு, முதல்ல என்ன வெப்ப? முதல்ல பால் தான் வெப்பான்டி. ரெண்டாவது கேள்வி, நீ கார்ல அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கற, அங்க நல்லா மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோ. உன் கார்ல ஒருத்தருக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. அப்ப நானு ஷேகர் விக்ராந்த் லிப்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க மூணு பேர்ல நீ யாருக்கு லிப்ட் கொடுப்ப? கார் உங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டு நாங்க ரெண்டு பேரும் ஜாலியா நடந்து வந்துருவோம் ஆண்டி. மூணாவது கேள்வி, தாய் வயிற பார்த்தா பொண்டாட்டி பர்ச பாப்பான்னு சொல்லுவாங்க, ஆனா மாமியார் மருமக சந்தோஷமா எதை பாப்பாங்க? டிவி சீரியல்ஸ் ஆண்டி. எஸ் சூப்பரா. என்ன சொல்ல போறாளோ ஆண்டி? நீ தப்பா நினைக்காதமா, நாம இந்த அளவுக்கு இல்லனா இவங்க ரெண்டு பேரும் கையில பிடிக்கவே முடியாது. நீ வாமா. டேய், உன் செலக்ஷன் சூப்பர்ரா, பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. எப்படி விழுந்துச்சு? நான் முதல்ல சொன்னல்ல, தொட்டி அங்க வைக்காத. நல்லவேளை ஒண்ணும் ஆகல. அம்மா, நான் அனுவ வீட்டுல டிராப் பண்ணிட்டு வரமா. சரிப்பா, ஜாக்கிரதையா போயிட்டு வா. Thank you.
What's Emily's condition? Very serious, sir. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி கூட்டமே இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமான விஷத்தை யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இதுக்கும் ஒரு பேர் இருக்கு. ஆந்திராக்ஸ். Put the city on alert. எம்எல்ஏ கொலை முயற்சிக்கு எதிர்க்கட்சி சதி நினைக்கிறீங்களா? ஹெல்த் மினிஸ்டர் இப்படி பண்ணது என்ன சொல்றீங்க சார்? This is very serious situation. இந்த கேஸ எல்லா டைரக்ஷன்லயும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். குற்றவாளி யாரா இருந்தாலும் தண்டிக்காம விட மாட்டோம். அண்ணே, அட என்னப்பா இவ்வளவு பதட்டமா வர? இப்ப உடனே தூக்கணும். உட்கார்ந்து பேசலாம், முதல்ல உட்காரு. தள்ள அவ்வளவுதான். காலேஜ்ல எம்எல்ஏ ஒருத்த கை வச்சானே, அவன உடனே தூக்கணும். ஏண்டா தம்பி, உன்ன மேல வசதி பார்க்கலாம்னு ஆசைப்பட்டா ஊம்புத்தி என்னடா கீழே போயிட்டே இருக்கு. நீ முதல்ல கோவப்படாத. அவன் யாரு அவனோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆளுகிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு, அவங்க பாத்துக்குவாங்க. நீ மும்பை போய் இந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அவங்க கிட்ட ஒப்படைச்சிரு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். நான் திரும்பி வரதுக்குள்ள அவன் உயிரோட இருக்க கூடாது. என்றா இது? இவன் கோபத்துல எனக்கு பிரச்சனை இருக்குதே. ஐயோ, ஏன் பாட்டி இவ்ளோ அவசரம்? சாமி எங்கேயும் ஓடி போயிடாது, கோவில்ல தான் இருக்கும் பாட்டி. சாமி எங்கேயும் ஓடி போயிட மாட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் கோயில்ல கூட்டம் கம்மியாவும் கிளப்ல கூட்டம் அதிகமாவும் இருக்கு. சீக்கிரமா வா, பூஜைக்கு நேரம் ஆகுது. சாமி, அனுங்கிற அனகாவுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. இங்க என்னடி பண்ணிட்டு இருக்கிற? அர்ச்சனை பண்ணும்போது பாதியில வரக்கூடாது, வா. பாட்டி நீங்க இங்கே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே, எங்க போற? சாமி சொல்லுமா. நீங்க இவ்வளவு நேரம் இங்க பண்ணது என்ன பூஜை சாமி? நான் பூஜை பண்ணலமா, காரியம் பண்ணிட்டு இருந்தேன். காரியமா? ஓ, அவங்க அப்பா அம்மாக்கு பண்ணங்களா சாமி? இல்லமா, அவங்களுக்கு ஒரே பையன், அந்த பையனுக்கு தான் காரியம் பண்ணாங்க. வாட், பேர் என்ன சொன்னீங்க? விக்ரம். என்னாச்சு? எனிதிங் ராங்? நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், மறைக்காம உண்மை சொல்வியா? கேளு. உங்க வீட்டில் இருக்கிறது உண்மையான அப்பா அம்மா தானா? இல்லனும். அப்புறம் கும்பகோண திருவிழாவில் வழி தவறி போய் தவிச்சிட்டு நின்னப்ப நான் தான் வீட்டில் கொண்டாந்து வச்சுக்கிட்டேன். விக்ரம், விக்ரம் ப்ளீஸ் ஸ்டாப் இட். விக்ரம் ப்ளீஸ், விக்ரம், விக்ரம் ஸ்டாப் இட். நான் எவ்வளவு சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன், நீ ஜோக் அடிச்சிட்டு இருக்க? நான் ஒண்ணும் ஜோக் அடிக்கல. நீ கேக்குற கேள்வி எப்படி இருக்கு? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உங்க அப்பா அம்மாவை நான் கோயில்ல பார்த்தேன். அவங்க அவங்க உன் பேர்ல காரியம் பண்ணாங்க. ஏய், are you mad? பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? பைத்தியம் பிடிச்சது எனக்கு இல்ல, உனக்கு. அப்பா அம்மா பைத்தியம் பிடிச்சிருக்கு உனக்கு. உங்க வீட்டுல தொட்டி விழுந்தப்பவே டவுட் வந்துச்சு எனக்கு. உங்க அம்மா எல்லார் மாதிரியும் கிடையாது, சரியான 420. இன்னொரு தடவை என் அம்மாவை பத்தி ஏதாவது பேசுன, அவங்க என்ன கடவுள் மாதிரி, என் உயிர் அவங்க. அப்படின்னா அனு, ப்ளீஸ் நீ கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாரு. கோவிலுக்கு என்கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்க, எனக்கு ஏன் காரியம் பண்ண போறாங்க? கேட்கவே அசிங்கமா இருக்கு. நீ வேற யாரோ பார்த்துட்டு பேசுற, எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஐ எம் ரியலி சாரி, ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் இட். ஆமா ஆமா, என்ன நல்லாவே நீ புரிஞ்சுக்கிட்ட விக்ராந்த்.
I'm sorry. ஆனா ஒரு விஷயம், நான் உன பைத்தியக்காரி இல்ல விக்ராந்த். என் கண்ணால பார்த்தது பொய் இல்ல. அப்புறம் உண்மை என்னன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். என்னடா அதுக்குள்ள வந்துட்ட? நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய போறேன்னு சொன்னே. இப்போதான் வந்தேன். பார்த்தா யாருமே இல்ல. எங்க போனீங்க? அது வந்து உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் சுப்ரமணிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிடல் போயிட்டு வந்தோம். எப்படி ஆச்சுனே தெரியல. வெளிய போறதுக்கு பயமா இருக்கு. என்னாச்சு? அது வந்து கால்ல அடிபட்டுச்சு. பாவம் கட்டு போட்டுருக்காங்க. நடக்கிறதுக்கு ஒரு மாசம் ஆகும். சரி, நீ போய் அப்பாவை வர சொல்லு. உங்க ரெண்டு பேருக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். கூட்டிட்டு வா. சாரிடா, என்னால இன்னைக்கு வெளியில வர முடியாது. டேய், நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, என் பையனோட வெளியில போறேன்னு. நாளைக்கு மீட் பண்ணலாம், ஓகே? டேய், நீ எப்போ வந்த? ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யூ. காலையில இருந்து எங்க போனீங்க? அது வந்து என் ஃப்ரெண்ட் சுப்ரமணியில அவருக்கு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அவரை பாக்குறதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். கையில சின்ன காயம் தான், பெருசா ஒண்ணும் இல்ல. ஹீ வில் பி ஓகே. டேய், பசிக்குதுடா, வாடா சாப்பிட போலாம். நீங்க போங்க, நான் வரேன். சீக்கிரம் வரணும். முடிச்சு கொடுத்தா 10 லட்சமா? அடப்பாடுறா, இவ்வளவு பெரிய ஆளா நீ? உங்களுக்கு எது வேணாம் தம்பி? சார், நான் ஒண்ணும் விக்கிறதுக்காக வரல சார். யாரு வேணும்? இந்த போட்டோல இருக்கிறது என் அப்பா அம்மா. இந்த போட்டோவுக்கு பின்னாடி இருக்கிற இந்த சீரியல் நம்பரை வச்சு இந்த போட்டோ எப்ப எடுத்ததுன்னு பார் தம்பி. ஸ்டுடியோ மூடி 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. என்கிட்ட எந்த இம்ப்ரமேஷனும் இல்ல. போயிட்டு வா தம்பி. சார், எங்க இருக்காவ? நீங்களா யாரு? உள்ளவா, இந்தா தொடச்சுக்கோ. தேங்க்ஸ். உனக்கு என்ன தெரியணும்? இந்த போட்டோவோட டீடைல்ஸ் வேணும் சார். சரி, எந்த வருஷத்துல கல்யாணம் ஆச்சுனாவது தெரியுமா? நான் பிறந்தது 1995. சோ 94 இல்ல 93ல பார்த்தா தெரியும். சரி, நான் தேடி பாக்குறேன். உட்கார் தம்பி. ஓகே சார்.
சொல்ல எங்க இருக்கான் நீங்களா யாரு அவனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் அவனுக்கு 10 லட்சமா டேய் 1 கோடி 1 கோடி ரூபாய் நீ ரொம்ப பேசுற அவன் இருக்கிற இடத்தை மட்டும் சொல்ல அவன் பேர் விக்ராந்த் பாய் அவன் கிடைச்சிட்டான் அவன் கிடைச்சிட்டான் பாய் ஓட்டு உண்மையை சொல்ற யாரா நீ உனக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம் உண்மையை தான் சொல்றேன் இவங்க என் அப்பா அம்மா வேணும்னா நீங்க என் டிரைவிங் லைசென்ஸ் பாருங்க எங்க ரெடி பண்ண அந்த திருட்டு லைசென்ஸ் திருட்டு லைசென்ஸா இன்ன இல்லாம இவங்க யாரனா உங்க அப்பா அம்மான்னு சொல்றேன் நீ பிறந்தது 1995ங்கற நிஜமாவே நீ 95ல பிறந்திருந்தா இவங்க கல்யாணம் போட்டவ 97ல நான் எப்படி எடுத்திருப்பேன் அப்படினா நீ பிறந்து 2 வருஷம் கழிச்சு உங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிட்டாங்களா இவங்க உங்க அப்பா அம்மா கிடையாது மரியாதையா வெளியே போயிடு இல்லனா போலீஸ் கூப்பிட வேண்டியிருக்கும் போ சொத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி நாடகம் ஆடுறவங்கள நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் வெளியே போ பாசம் நேசம் எல்லாம் இன்று வெளி வேஷமா என் கையை கண்ணை குத்தியதை நான் பார்க்கிறேன் இனி என்னாலும் கண்ணீரா எங்கயோ சுத்திட்டு இப்பதான் வரோம் ஆண்டி விக்ராந்த் இருக்கானா விக்ராந்த் இல்ல விக்ராந்த் அப்படி யாரும் இல்ல ராங் அட்ரஸ் டேய் எங்க பண்றீங்க சொல்லுங்க விக்ராந்தா சொல்லு டேய் எங்க பண்றீங்க டேய் இல்ல பரியல்ல சொல்லு எங்க இருக்க சொல்லு சொல்ல பரியல்ல Oh, my God.
Impossible. Just a few hours back, Chennai ஒரு வீட்ல நடந்த ரவுடி கொலைய என்கொயரி பண்ண போன எங்க ஆளுங்க அங்க இருந்த ஒரு பாடி மேல ஜெயங்கர் ஒரு சிம்பல பார்த்து அலர்ட் ஆகி அது அன்சாரி பாடின்னு அத கன்ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாரு. அன்சாரி பாடி சென்னையிலயா? அன்சாரி ஜாகிர் கானோட ரைட் ஹேண்ட் மட்டும் கிடையாது, அவன் மேல இன்டர்போல் ரெட் கார்னர் நோட்டீஸ் கூட கொடுத்திருக்காங்க. அது சரி, அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் யாரு? ஒரு ஏரியா 4 புல்லட் 6 டெட் பாடி 8 கத்தி குத்து
இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் இந்த தலைமுடிதான் சார். அது உங்களோடதுதான் சார். என்னதான்? ஆமா சார். உனக்கு எப்படியா தெரியும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க ஷர்ட்ல இருக்குன்னு எடுத்த சார். அத நீங்க கேட்டு வாங்கிட்டீங்க சார். ஓ ஆமா சார். சார், இந்த கேஸ டீல் பண்ண ஹைதராபாத்ல இருந்து என்ஐ ஆபீசர் சென்னைக்கு வராங்க சார். அத உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க சார். இந்த சின்ன விஷயத்துக்கு என்ஐயேவா? என்ன எத்தனை நாளாயா உங்களை இப்படி? சார் வணக்கம். இந்த கேஸ பாக்குறது நீங்க தானா? என்ன தவிர வேற யாரும் பார்க்க முடியாது சார். இந்த கேஸ்ல உங்க அப்சர்வேஷன் என்ன? ஏதாவது க்ளூ கிடைச்சதா? சார், இந்த கேஸ பார்த்தேனே அப்படியே புடிச்சிருவேன். என்ன தவிர வேற யாரும் பண்ண முடியாது சார். இதெல்லாம் ஒரு ஃபேமிலி பிரச்சனை சார். ஒரு 10 15 வந்து டமடமனு போட்டு தள்ளிட்டு போயிட்டாங்க சார். 2 மாசத்துல கண்டிப்பா புடிச்சிருவேன் சார். வந்தது 10 15 பேர் இல்ல, ஜஸ்ட் 4 பேர் இல்ல 5 பேர். இந்த ஃபேமிலில இன்னொருத்தர் மிஸ் ஆவறாங்க. முதல்ல அத கண்டுபிடிக்கணும். இந்த ரூம பார்த்தா விட்டலாச்சாரியர் படம் பார்த்த மாதிரியே இருக்குல. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க சார். கராத்தேல பிளாக் பெல்ட், பாக்ஸிங்ல டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன். வீட்ல எங்க பார்த்தாலும் டவுட் வராதபடி ஆயுதங்கள். இப்படி ஆகும்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நினைக்கிறேன். இவங்க இருக்கிற இந்த வீட்டுக்கும் இவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கும் சம்பந்தமே இல்ல. சம்திங் டிஃபரண்ட். ட்ரிக்கி கை. இவன் சாதாரண ஆள் கிடையாது. வல்லவனுக்கு வல்லவன். பாடி சப் போஸ்ட்மார்டம் அனுப்புங்க. ரிப்போர்ட்ஸ் என் ஆபீஸ்க்கு அனுப்பிடு. ஓகே சார். என்ற தம்பியை இப்படி அநியாயமா கொன்னு போட்டானுங்களே, உன்ற சாவுக்கு நானே காரணம் ஆயிட்டேனேடா. நீ சொல்லும் போதே அவனை கொண்டிருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமாடா? அவனை விடமாட்டான்டா. அவன் எனக்கு வேணும். அவன் எனக்கு வேணும். யார் அது? இவரு லோக்கல் எம்எல்ஏ சார். எங்கடா போனீங்க? எங்க போய் தொலைஞ்சீங்க? உங்களுக்கு 4 மணி நேரம் டைம் தரேன். அந்த பையனை என்ற முன்னால கொண்டு நிப்பாட்டணும். இல்லைன்னா இந்த நாடே என்னாகும்னு எனக்கே தெரியாது. நீங்க அவனை புடிச்சிட்டு வர வரைக்கும் என் தம்பியோட இங்க தானே இருக்கும். இறக்கி வைங்கடா, இறக்குங்கடா. அந்த வேலையை நாங்க கவனிச்சுக்கிறோம். முதல்ல பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்புங்க. ஓகே. யாரா நீ? நான் யாரு என்னன்னு தெரிஞ்சுதான் நீ பேசுறியா? 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்ச எம்எல்ஏடா. எவன் வர்றான்னு பாக்குற என் தம்பிய சாகடிச்சு அவனை ஒப்படைங்கடா. இங்கேயே என் கையாலே அவனை சாவடிக்கிறடா. நீங்க பெரிய ஆளா இருக்கலாம், நான் 120 கோடி மக்களுக்கு ரெஸ்பான்சிபிள். பாடி எடுத்துட்டு போங்க. டேய், அவ எங்க இருக்கான்னு தேடுகடா. நம்ம கையில தான்டா அவன் மாட்டோனே. நீங்க எல்லாம் யாரு? என் லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. நாங்க என்ன பாவம் செஞ்சேன்னு சொல்லி என் அப்பா அம்மா அப்படி கொடூரமா சாவடிச்சாங்க. இத்தனை நாளா நீங்க ஏன் பிச்சைக்கார மாதிரி நடிச்சீங்க? நீங்க யாரு? முதல்ல நான் யார் சொல்லுங்க. நான் பிச்சைக்காரன் இல்ல, உன்னுடைய கார்டியன். 24 மணி நேரமும் உன்னை பாதுகாக்க வந்த உன்னுடைய பாதுகாவலன். அவங்க உன்னுடைய உண்மையான அப்பா அம்மா கிடையாது. உனக்கு அவங்களுக்கு ரத்த சம்பந்தமே இல்ல. இப்ப நீ உங்க அப்பா அம்மாவை நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாலதி தேவி சந்திரசேகர், ஒரு காலத்துல மோஸ்ட் வாண்டட் நக்சலைட். நீ விக்ரம் சன் ஆஃப் சந்திரசேகர் கிடையாது. விக்ரம் சன் ஆஃப் விக்ரம் சிம்ஹா. விக்ரம் சிம்ஹா டிஜிபி. வணக்கம். மும்பை குண்டுவெடிப்பில் முக்கிய குற்றவாளியான ஐசஃபும் மற்றும் 2 பேரையும் மும்பை போலீஸ் கைது செய்துள்ளது. சில நாட்களுக்கு முன்பு குண்டுவெடிப்பில் 29 பேர் இறந்த ஒரு சம்பவம் அனைவருக்கும் தெரிந்ததே. குற்றவாளிகளை புனே சிறைச்சாலையில் அடைத்தனர். ஐயூ, அண்டர்வேர்ல்ட் கிங் ஜாகிர்கான் தம்பியான ஐயூ இவரோட வாரிசு என்று தெரிய வந்தது. பப்ளிக்கா வெளியே சுத்தாதாரன்னு கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொன்னேன். கேட்டானா? இப்போ ஜாகிர்கான் இந்தியா வரத்துக்குள்ள அவன் வெளியே இருக்கணும், இல்லன்னா அவர் என்ன கொன்றுவாரு? அவன் இருக்கிறது மாமியார் வீட்டுல இல்ல, சென்ட்ரல் ஜெயில. இப்ப நம்ம என்ன செய்யணும்? ஜெயில இருந்து அவனை தப்பிக்க வைக்கணுமே தவிர அவனை யாரும் காப்பாத்த முடியாது.
ஹலோ பிரதர்ஸ். எங்க உங்களுக்கு ஜெயிண்ட் வீல் தெரியுமா? தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல விளையாடிருப்பீங்களே. ஜெயிலும் அப்படித்தான். ஒரு தடவை உள்ள வந்துட்டீங்கன்னா நான் அனுப்புனாதான் வெளியே போகணும். நடுவுல இந்த மாதிரி போக கூடாது, செத்து போயிடுவீங்க. Mind it. மரியாதையா சரண்டர் ஆயிடு, இல்லன்னா சுட்டு கொன்னுடுவ. ஏய், கிட்ட வராத, கண்ண கீழே போடு, இல்லன்னா இவன் கழுத்தை அறுத்துருவேன். எனக்கு என்ன பரவாயில்ல சார், ஆனா இவனை மாதிரி ஆடுகளை தப்பிக்க விட கூடாது. இவனை சுட்டுருங்க சார். Shekhar, are you okay? Take him to the hospital. Okay, sir. Shekhar, don't worry about himself. I will take care of him. Thank you so much. Home Minister. நீ சாதாரண ஆள் கிடையாதுரா, அவ்வளோ பெரிய கிரிமினல ஸ்பாட்லேயே கொண்டுட்டு கூலா உட்கார்ந்துருக்க. பட் பி கேர்ஃபுல், அந்த பக்கம் ஜாகிர் கான். நீ பெரிய போலீஸ் ஆஃபீஸரா இருக்கலாம், அந்த நக்சலைட்டை பத்தி தெரிஞ்சா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அதனால தானே நான் யாருக்கும் தெரியாம ரொம்ப தூரத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகே, வணக்கம் சார். வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு 100 வயசு, உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படிங்களா? ஹி இஸ் மை ஃப்ரெண்ட் சக்கரபாணி, ஐஜி. வணக்கம். வணக்கம். நீங்க தானே சேகர்? மிஸ்டர் சந்திரசேகர். காலேஜ் டேஸ்லயே மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக கூட்டம் போட்டு ஹிம்ச வேண்டாம் அகிம்ச போதுன்னு சொல்லி ஹீரோவானவர். இவங்க மாலதி தேவி, மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரெயினர், ஷார்ப் ஷூட்டர், 30 கூட்டங்களுக்கு ட்ரெயின் பண்ணிருக்காங்க. அந்த கூட்டம் தடம் மாறினதுனால அங்கிருந்து விலகி தானா வந்து சரண்டர் ஆயிட்டாங்க. நீங்க ஒன்னும் ஆச்சரியப்படாதீங்க, எங்க சார் அப்படிதான். இங்க வர்றவங்க எல்லாருடைய பயோடேட்டாவும் எங்க சாருடைய மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடும். அதே மாதிரி இவனுடைய பிரைன்ல இருக்கிற பயோடேட்டாவுல சுபோதும் ஒண்ணு. ஆமா மேடம், சின்ன வயசுலயே கைதியா ஜெயிலுக்கு வந்த என்ன படிக்க வச்சு போலீஸ் ஆக்குனவர் எனக்கு ஒரு வழியை காட்டி இந்த அளவுக்கு ஆளாக்கியிருக்காரு. He is my God. அவருக்கு நான் எப்பவும் பக்தன். ஏய், வாய மூடுற. எங்களோட வாழ்க்கை அந்த ஜெயிலே முடிஞ்சிரும்னு நினைச்சோம், ஆனா எங்களை விடுதலை செஞ்சு இவனோட சேர்த்து எங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இந்த குழந்தைய நல்லா படிக்க வச்சு நல்ல லைஃபை கொடுங்க, அது போதும். நாளைக்கு என் பையன் பர்த்டே, எப்படியும் ரொம்ப தூரம் போக போறீங்க. மறுபடியும் எப்போ சந்திக்க போறோமோ, போறதுக்கு முன்னாடி என் பையன் பர்த்டே பார்ட்டிக்கு வந்துட்டு அப்புறம் போங்க. நாங்க எதுக்கு சார்? நீங்க உங்க பையனோட பர்த்டே சந்தோஷமா கொண்டாடுங்க. சேகர், யூ ஆர் ஆல்சோ மை ஃபேமிலி, யூ ஆர் லைக் மை பிரதர். வரீங்க, அவ்வளவுதான். சர்ப்ரைஸ். 10 நாள், வெறும் 10 நாள் நான் ஊர்ல இல்ல, எனக்கு இவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கீங்களா? என் பேரை கேட்டாலே 10 மாநிலம் தூங்காது, அமெரிக்காவை திரும்பி பார்க்குண்டா. உலக தலைவர்களை என் பேரை கேட்டா சல்யூட் அடிப்பாங்கடா. இவ்வளவு பவர் இருந்தோம் என் தம்பிய என்னால காப்பாத்த முடியலையடா. ஒரு குருவிய சுடுற மாதிரி சுட்டு தள்ளிட்டாங்களடா. எனக்கு தெரியாம என் தம்பிய ஜெயில இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு பிளான் பண்ணது யாரு? யாரா? யாரு? சர்ப்ரைஸ்.
என் தம்பி சாவுக்கு காரணமாக இருந்தவனோட குடும்பத்தை அழிச்சாகணும். யார் அதை செய்ய போறா? நான் செய்யறேன். அவன் குடும்பத்தை நான் போய் அழிச்சிட்டு வரேன். சித்தப்பாவை கொன்னவனை என் கையால கொண்டுட்டு வரேன். சபாஸ் கண்ணா, புலிக்கு பிறந்தது பூனையாகாதுங்கிறத நிரூபிச்சிட்ட பிறந்த நாள் கொண்டாடுற வீட்டுல இறந்த நாள் கொண்டாடணும். போயிட்டு வா, வெற்றிகரமா முடிச்சிட்டு வா. இப்ப என்ன சொன்ன? யாரா நீ? இப்ப என்ன சொன்ன? கேக் மிஸ்டர் விக்ரம் சிங்கா 90% பர்ன் ஆயிட்டாங்க. கண்டிஷன் கிரிட்டிக்கல். எனக்கு ஒரு சத்தியம் பண்றீங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அவன் உங்க கூட இருந்தா ஆபத்து தான். சத்தியம் பண்ணுங்க. உண்மையில சத்தியம் பண்ணி சொல்றேன், இவனுக்கு எந்த பிரச்சனையும் வர விட மாட்டேன். சீதா, விக்ரம் சிம்ஹா உங்களுக்கு போன். சர்ப்ரைஸ், சர்ப்ரைஸ். நீ யோசிக்காம எடுத்த முடிவால உன் குடும்பம் இன்னைக்கு சின்ன பின்னமா செதஞ்சிடுச்சு. உன் பொண்டாட்டி கதைய முடிச்சிட்ட. அடுத்து உன் பையன் தான் இருக்கான். ஜாக்கிரத. உன் பையன் என்கிட்ட இருக்கான்டா. அவனை தூக்கு மேடையில ஏத்தி உன்ன ஜெயில் கம்பி என்ன வச்சு கழி திங்க வைக்கல. என் பேரு விக்ரம் சிம்ஹா இல்லடா. நான் எரிமல, வெடிச்சா புல்லு புண்டு கூட முளைக்காது. நான் பெரிய கடல்ரா, ஒரே நிமிஷத்துல எரிமலைய அழிச்சிருவேன். உனக்கு தைரியம் இருந்தா என் பையன் மேல கைய வச்சு பாரு, செத்துருவேன். உன் அழிவு இன்னில இருந்து ஆரம்பம் ஆயிடுச்சுரா. நேரத்தை என்ன ஆரம்பி டாக் 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 பாப்போண்டா. ஹேய், உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு ஒரு கை குழந்தை இருக்கு தெரியுமா? இவன் எதிர்காலத்தை பத்தி நினைச்சு பாத்தியா? சேகர், உன் பையன் சாகலடா. இன்னிலிருந்து இவன் தான் உன் பையன். இனிமே என் நிழல் கூட இவன் மேல படாது. உங்களுக்கு துணையா சுப்பு இருப்பான். நீங்க கிளம்புங்க, கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. என்ன சார் இது?
ஜாக்கிரத. இந்த விசாரணையின் முடிவில் சரியான ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் குற்றம் சாற்றப்பட்டுள்ள இக்பாலை இந்த நீதிமன்றம் விடுதலை செய்கிறது. அப்பாவியான 16 வயது இளைஞன் மீது குற்றம் சுமத்திய காவல்துறையை கண்டித்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கும்படி காவல்துறைக்கு இந்த நீதிமன்றம் ஆணையிடுகிறது. சாரி சார். வீடு மொத்தமும் தேடி பார்த்துட்டோம். இந்த போட்டோ மட்டும்தான் கிடைச்சது. ஆனா இவன் எங்க இருக்கான்னு தெரியல. என்னடா கதை சொல்றீங்க? தேடுங்க பாய். எல்லா இடமும் தேடுங்க. சந்து பொந்து எல்லா இடமும் தேடுங்க. எனக்கு அவன் வேணும்டா. அவனோட ரத்தத்தை என் பையனோட சமாதியில தெளிச்சாதான் என் பையனோட ஆத்மா சாந்தி அடையும். போங்கடா. பதினெட்டு வருஷம் ஆனாலும் பழி திக்கிற வெறி குறையில உன்னை தேடிக்கிட்டே இருக்காங்க. உன்னுடைய சின்ன வயசு போட்டோ வச்சு இப்ப நீ எப்படி இருப்பனு அடையாளம் தெரிஞ்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. நாடு முழுக்க ஜலட போட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. உன்னை மாதிரி யார் இருந்தாலும் அவங்களையும் கொல்றாங்க. உன்னை அவன் விட மாட்டான். இந்தா இந்த பாஸ்போர்ட் வச்சுக்கோ. இதுல 4 நாட்டுக்கு போறதுக்கான விசா இருக்கு. இதுல ஏடிஎம் கார்ட்ஸ் இருக்கு. தேவையான பணம் எடுத்துக்கோ. எல்லா பணமும் உன்னோடது தான். அந்த ஜாகிர் கான் நிழல் கூட படாத அளவுக்கு தூரமா எங்கேயாவது போயிடு. நான் சொல்றத கேளு. என்ன, நான் ஓடி போகணுமா? அவன் மறுபடியும் அங்க வந்தா அங்கிருந்து நான் ஓடணுமா? இப்படி ஓடி ஓடி ஓடிக்கிட்டே தெரியணுமா? இந்த கையிருந்து என் அப்பா அம்மாவை காப்பாற்ற முடியல. ஒரே நாள்ல என் வாழ்க்கையை தலைகீழாயிடுச்சு. என் அப்பா ஒண்ணு என்ன கோழையா வளர்க்கல, ஒரு வீரனா வளர்த்தாரு. பாக்ஸிங் கத்து கொடுத்தாரு. விட மாட்டேன், அவனை விட மாட்டேன். நான் ஓடிப்ப மாட்டேன், அவனை சாகடிக்கிறேன். என் வாழ்க்கையில ஏன் அவன் குறுக்க வந்தான்னு வேதனைப்படணும். ஒரு தீக்குச்சி எரிமலையானா என்ன ஆகுன்னு காட்டுறேன். எனக்கு அந்த விக்ரம் சின்ஹா யாருன்னு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. நான் விக்ராந்த் தான், அதுவும் சன் ஆஃப் சந்திரசேகர் மட்டும்தான். விக்ராந்த், நீ ஒருத்தனா மட்டும் நின்று அவனை எதிர்க்கலான்னு நினைக்காத. நான் சொல்றதை கேளு. என்ன சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க, இவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு வார்த்தை சொன்னாருங்கிறதுக்காக என் கூடவே இருந்தீங்க. கண்ணுக்கு இமை போல என்ன பாத்துக்கிட்டீங்க. ஏன் மனச புரிஞ்சுக்கலையே? உயிருக்கு பயந்து ஓட சொல்றீங்களா? இத்தனை நாள் எலி மாதிரி சின்ன பொந்துக்குள்ள இருந்தான், அதனாலதான் அவன் யார் கையிலையும் சிக்கல. ஆனா இப்ப எனக்காக வெளியில வருவான், வந்துதான் ஆகணும். அவன் சாவு என் கையில தான். உண்மையிலேயே என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அங்க பாருங்க, அந்த கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்களே எங்கேயாவது போயிடுங்க. இல்லன்னா என் கூடவே இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை அங்கிள்னு கூப்பிடலாமா? அந்த ஜாகிர் கானை பத்தி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் மனுஷனே இல்ல, ரத்த வெறி பிடிச்ச ஒரு மிருகம். விடுங்கடா, என்ன விடுங்க. நான் செத்தாலும் அந்த வேலையை செய்ய மாட்டேன். Thank you.
ஏன்டா அரகுறை வேலையெல்லாம் செய்றீங்க? நீங்க சொன்னது எல்லாம் தான் நான் செஞ்சிருக்கேன்ல. இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ செஞ்ச வேலையில எந்த பயனும் இல்ல. நீ கொடுத்த பவுடர் சென்னையில ஒரு சின்ன சாம்பிள் விட்டு பார்த்தேன். அதுல ஒரு 100 பேர் கூட சாகலையே. மடையா, நீ செஞ்ச வேலையால பாகிஸ்தான்ல இருந்து எனக்கு வர வேண்டிய பணம் போச்சுடா. ஒரு இந்தியனா இருந்துகிட்டு அந்த பாகிஸ்தான் அடிமைகளுக்கு வேலை பாக்குறே உனக்கு வெக்கமா இல்ல? டேய், சாரோட நாட்டுப்பட்ட பாத்தீங்கல்ல, சர்ப்ரைஸ் கொடுங்கடா. வேண்டாம். ஏய், அடுத்து யாருக்கு சர்ப்ரைஸ் வேணும்? சுட்டாதீங்க, எங்களை சுட்டு கொன்றாதீங்க. நீங்க சொல்றபடியே கேக்குறோம். உங்களுக்கு தேவையானதை தயாரிச்சு தரோம். என்ன தயாரிப்ப? பயோ வெப்பன்ஸ்ல ரொம்ப பயங்கரமானது பொட்டாலினம் டாக்ஸின். பொட்டாலினம் டாக்ஸின். ஜஹீர் கான், இவன் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. வேர்ல்ட் மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்ஸ்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கான். 1995 நடந்த பாம்பு பிளாஸ்ட்ல முக்கிய குற்றவாளி. 98 ஜெயில இருந்து தப்பிக்க பார்த்த தன் தம்பியையும், அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ல தன்னோட பையனையும் இழந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தன்னோட முகம் வெளியே யாருக்கும் தெரியாம ஜாக்கிரதையா அவன் குற்ற சாம்ராஜ்யத்தை பெருக்கிக்கிட்டு இருக்கான். அமெரிக்க உளவுத்துறையோட இன்ஃபர்மேஷன் படி இவனுக்கு பாகிஸ்தான்லையும் சில தீவிரவாத இயக்கங்களோட சம்பந்தம் இருக்குன்னு தெரியுது. யார் கண்ணிலையும் படாம பல நாடுகளுக்கு சுத்திட்டு வந்த இவன் இப்போ நம்ம ஊருக்கு வந்திருக்கான். வைசாகில கிடைச்ச அன்சாரி பாடிக்கும் ஜாகீர் கானுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு. இது ஒரு ஆச்சரியமான கதையா இருக்கும். 95 ஜாகீர் கானோட தம்பியை கொன்னவர், அது மட்டும் இல்லாம செத்துப்போன ஜெயில் சூப்பரண்டன்ட் விக்ரம் சிம்ஹாவோட பையன் விக்ராந்த், சென்னையில தான் வீட்லயே தன்னோட உயிரை இழந்த சந்திரசேகர், மாலதி தேவியோட பையன், ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். தன்னோட பழிய தீர்த்துக்கிறதுக்காக அந்த பையன் இருக்கிற வீட்டை ஜாகீர் கான் அட்டாக் பண்ணிருக்கான். விக்ராந்த் பாடி கிடைக்காதனால அவரை கிட்னாப் பண்ணிருக்கலாம்ல? இல்ல, அந்த பையன் நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன பையன் இல்ல. இவன் டெக்னாலஜியை உருவாக்குறதுல கில்லாடி. இந்த அட்டாக்ல இருந்து எப்படி தப்பிச்சான்னு தெரியல. ஆனா இவனுக்கு யாரோ ஹெல்ப் பண்றாங்கங்கிறதுக்கு நம்ம கிட்ட ஆதாரம் இருக்கு. அந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு ஒரு கார்ல இன்னொரு ஆள் கூட பக்கத்துல இருக்கிற டோல்கேட்டை தாண்டி போகும்போது எடுத்த பிக்சர் இது. இந்த பையனை பிடிக்கிறதுக்காக ஜாகீர் கானும் அவனோட ஆளுங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. நமக்கு இதுதான் கரெக்ட் டைம். ஜாகீர் கானை அரெஸ்ட் பண்றது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த பையனை பாதுகாக்கிறதும் அவ்வளவு முக்கியம். இப்ப நம்ம முன்னால இருக்கிற பிரச்சனை, அந்த பையனை தப்பிக்க வச்சது யாரு, அவன் எங்க இருக்கான் கண்டுபிடிங்க. சர்ச் எவ்ரி நூக் அண்ட் கார்னர். மிஸ்டர் விமல் சார், செத்து போன விக்ரம் சிம்ஹாவை பத்தி எனக்கு எல்லா டீடைல்ஸும் வேணும். ஓகே சார். இதுல நாம வெற்றி அடையணும். எஸ் சார். அஸ்ஸலாமு அலைக்கும் ஜாகீர் பாய். மாலிக் அஸ்ஸலாம். இந்தியாவுல நீங்க செய்ய போற ஆபரேஷன் பத்தி பாகிஸ்தான்ல நம்ம ஆளுங்க எல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுவரைக்கும் உங்க சைட்ல இருந்து ஒரு செயல்பாடும் நடக்கவே இல்லை. நான் பண்ண போற ஆபரேஷனை பத்தி நீங்க கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. இந்த ஆயுதத்தை பயன்படுத்தினா 10, 100, 1000 இல்ல லட்சக்கணக்கான உயிர்கள் காத்துல பறந்து போயிடும். ஜாகீர் கான், விஷயத்த சொல்லு. பயாலஜிக்கல் வெப்பன்ஸ், ரசாயன பொருள் ஆயுதங்கள், கன் பாம் இந்த மாதிரி இல்லாம பாக்டீரியா வைரஸ்களை ஆயுதங்களா யூஸ் பண்ணி மரண போரை உருவாக்குறது தான் இதோட லட்சியம். அதான் பொட்டானியம் டாக்ஸின். இத 1 கிராம் யூஸ் பண்ணா போதும், 10-15 லட்சம் உயிர்களை காத்துல பறக்க விட்டுரும். சபாஸ். இந்த ஆபரேஷனை மட்டும் வெற்றிகரமா முடிச்சிட்டேனா என் பேரையும் புகழையும் நான் வரலாறுல இடம் பிடிக்க வைப்பேன். சபாஸ் ஜாகீர் கான் பாய், உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு என்ன வளர கிடைக்கும் பாய்? இன்னும் 1 வாரத்துல நாங்க உங்களை அங்க வந்து சந்திக்கிறோம் பாய். உதாபி. So much. I miss you. நீ சொன்ன மாதிரியே போன் எல்லாம் வச்சிட்டு வந்துட்டோம். அப்புறம் இன்னையில இருந்து இதை யூஸ் பண்ணுங்க.
நம்மளோட போன்ஸ் டேப்பிங்ல இருக்கலாம். நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப என்ன செய்ய போற விக்ரந்த்? வேட்டையாடணும்னு நினைக்கிறேன். யாருக்கும் தெரியாம தப்பிச்சிட்டு திரியிற அந்த கொடூர மிருகத்தை வேட்டையாடணும். என் அப்பா அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும். நான் சொல்றத கேளானோ? இங்க அவ்வளோ சேஃப் கிடையாது. நீ பத்திரமா உங்க அப்பா அம்மா கிட்ட போயிரு. நான் இங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரேன். உன்கிட்ட இருக்க சேஃப் இந்த உலகத்திலே வேற எங்கேயும். சிங்கார சென்னை என்ன கோடீஸ்வரனாக்க போகுது. ஹாய் மொட்டை. கடவுள் எவ்வளவு நல்லவன் பாத்தியா? எல்லா நாடும் சுத்திட்டு வந்த எனக்கு என் விருப்பப்படி ரொம்ப முக்கியமான ரெண்டு வேலைகளை கொடுத்து சென்னைக்கு வர வச்சிட்டான். ஒண்ணு, நம்ம ஆபரேஷனை ஆரம்பிக்கணும். நீ ரொம்ப நல்லா பேசுற. வெல்கம் மை டியர் சயின்டிஸ்ட். இந்த இடத்தை உங்க லேப் மாதிரி நினைச்சுக்கங்க. சரியா 10 நாள் டைம் கொடுப்பேன். முதல்ல ஒரு சாம்பிள் டெஸ்ட் பண்ணுவோம். அதுல மினிமம் 1000 பேர் உயிர் காத்துல பறக்கும். இல்ல உங்க உயிர் காத்துல பறந்துடும். ஜாகிர் கான் 15 வருஷமா இவன் யார் கண்ணிலையும் படலனாலும், இவன் எந்த நாட்டில் இருந்தாலும் எல்லா நாட்டிலையும் இவனுக்கு நெட்வொர்க் இருக்கு. இவனுங்க ஆளுங்க எல்லா இடத்துலையும் இருந்து இவனுக்காக வேலை செய்யறாங்க. அப்படி ஒருத்தன் ஹைதராபாத்தில் இருக்கிற ரசூல், நில அபகரிப்பு, ஆயுத கடத்தல், ஆளுங்களை கொலை பண்றது,
அதுக்கு இவன் தான் தலைவன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாம இவனை சந்திக்க வேண்டியிருக்கு. வாங்க போலாம். நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? ஜாகிர் கான் டீடைல்ஸ். பேங்க்ல போட்டு புது 2000 நோட்டை கேட்ட மாதிரி கேக்குறீங்க. முதல்ல ஜாகிர் கான் எப்படி இருப்பான்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. ப்ளீஸ். எனக்கு மட்டும் இல்ல. அவர பத்தி வேற யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கு எங்களால காரி ஆகணும்னா மட்டும்தான் எங்களை தேடி வருவாங்க. யார் வருவாங்க? எங்க சந்திப்பீங்க? பிக்கு பாய். ஜாகிர் கானோட ரைட் ஹேண்ட். அடுத்து எங்க வருவான்? சொல்லு. சொல்ல பொறியா இல்ல சுடவா. வெள்ளிக்கிழமை மூர் மார்க்கெட்டுக்கு வருவாரு. அது தவிர எனக்கு வேற எதுவும் தெரியும். அவன் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து கிளம்பறதா இல்லீங்க. உன்னால கட்சிக்கு ரொம்ப கெட்ட பேரியா? என்ற தம்பியை கொன்னவன கொல்ற வரைக்கும் நான் ஒன்னும் தூங்க போறது இல்லீங்க. இப்படியே போயிட்டு இருந்தனா எம்எல்ஏ அவன் மட்டும் இல்ல உசுரோடவே இருக்க மாட்டேன். உன் விஷயத்துல இனிமேல் நான் தலையிட விரும்பல. அவனை தேடி கண்டுபிடிக்கிற வேலைய வேற யாருக்கிட்டயாவது கொடு. ஆமா, எலெக்ஷன் வேற நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல எதுவும் பண்ண வேணாம். ஐயா, இந்த மாதிரி வேலை செய்ய எங்கிட்ட ஒருத்தர் இருக்கான். இந்த மாதிரி சின்ன சின்ன த்ரெட்லாம் பண்ணிட்டு உள்ள வராத. மகிழ்ச்சி? அது மகிழ்ச்சி இல்லையா, கஷ்டம். ஓ, கஷ்டமா? ஓகே. என்னடா இவனை தான் நாம புடிக்கணும். Just wait. நீ குட்ல நம்மளை விட பிச்சைக்காரனா இருக்கும் போல. மூர் மார்க்கெட். இந்த மேப்பை வச்சு பார்க்கும்போது இந்த மார்க்கெட்டுக்கு மூணு வழி இருக்கு. வெளியில இருக்க இந்த பில்டிங்ல இருந்து ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ணா இங்க இருக்கிற அந்த மூணு வழியிலையும் மூணு பேரும் வாட்ச் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அவனை எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ண கூடாது. இந்த பில்டிங்ல இருந்து பப்ளு பாத்துக்கிட்டே இருப்பான். எக்ஸிட் ஏலனா எக்ஸிட் பில அனு, எக்ஸிட் சில அங்க. அவன் எந்த எக்ஸிட்ல என்டர் ஆனாலும் நம்ம எல்லாரும் ஒண்ணு செய்யறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அந்த 10 நிமிஷத்துல அவனை மிஸ் பண்ணாம பாத்துக்கணும். நம்ம எல்லாருமே ப்ளூடூத்ல கான்பரன்ஸ்ல இருப்போம். போலீஸும் நம்மளை தேடிட்டு இருக்கு. நாமளும் ஜாக்கிரதையா இருக்கணும். பப்ளு, நல்லா கவனிச்சிட்டு இருக்கியா? நான் கவனிச்சிட்டு தான் இருக்கேன், நீ ஃபாலோ பண்ணு. நல்லா கவனிச்சுக்க. அனு, அங்கிள், ஆர் யூ அலர்ட்? ஐம் ரெடி. டோன்ட் வரி அபௌட் தி என்ட்ரன்ஸ். எனக்கு தெரிஞ்ச அவன் இந்த ஓபன் என்ட்ரன்ஸ் அவாய்ட் பண்றான். அவன் ஒரு முறை உள்ள வந்துட்டானா அவனை மிஸ் பண்ண கூடாது. பட் பி அட்டென்டிவ். டேய், அந்த மொட்டை வந்துட்டான். ஆர் யூ ஷூர்? ஆனா கொஞ்சம் டவுட்டா இருக்கு. எங்க இருக்கானுகா? அவன் பிளாக் ஜிப்பால வரான். அனு, அவனை பார்த்து ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணு.
விக்ரந்த், அது அவனேதான். I'm sure. Listen, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் கண்ணில் பட்டுறாத. Guys, we should not lose him. Bagu, நீ பண்டி எடுத்துக்கிட்டு இமிடியேட்டா அங்க வந்துரு. வரேன்டா, இதோ வந்துடுறேன். அங்கிள், அலர்ட்டா இருங்க. அவன் எக்காரத்தை கொண்டு தப்பிச்சிடக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன லைட்டர் இருக்கா? உங்களுக்கு ஒண்ணு ஆகாது அங்கிள். அங்கிள் ப்ளீஸ், உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. விக்ரம் அங்கிள், அங்கிள் சொல்றா மச்சான். ஹாஸ்பிடல்ல அங்கிளோட எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டேன், ஆனா அதுல செல்போன் மட்டும் மிஸ் ஆகுதுரா. நல்லா பாத்தியா? பாத்தண்டா. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்ல தான் மிஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்லயா? ஓ ஷிட், சம்திங் இஸ் ராங். அனு, கம் ஃபாஸ்ட், சீக்கிரம். விக்ரம் என்னாச்சு? இந்த பிளேஸ் சேஃபே கிடையாது, சீக்கிரமா வா. விக்ரம், நீ ஜாக்கிரதை. நான் வரக்கே வெளியில வராத. அங்கே உண்மையிலே சர்ப்ரைஸ். உங்க அப்பனைய மிஞ்சிட்டியடா. 18 வருஷங்களுக்கு முன்ன உங்க அப்பா ஓபன் பண்ண அக்கவுண்ட் போயிட்டு கிடையாது. இந்த உலகமே பார்த்து வியக்கிற அளவுக்கு என்ன உருவாக்கி இருக்காடிகளை எண்ணிக்கடா. அவமா இல்ல என் ஜிபிஎஸ் போட்ட. இனிமே அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாலும் நமக்கு தெரியும்.
Yes, sir. நீ அர்ஜென்ட்டா கேரளாக்கு போகணும். நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணு. ஓகே ஓகே Come on, go ahead. இன்னும் ஒரே வாரத்துல நாம நினைச்ச விஷயம் நடக்க போகுது. இனிமேதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க பாருங்க, லோக்கல் போலீஸ் சிபிஐ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் என்ன பிடிக்கிறதுக்காக ரொம்ப தீவிரமா இருக்காங்க. நாளைக்கு பாகிஸ்தான்ல இருந்து வர்ற நம்ம லீடருங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அந்த பொறுப்பு உங்களோட. மறுபடியும் சர்ப்ரைஸ். உங்ககிட்ட கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யாம இங்க வந்து நடிச்சிட்டு இருக்க. கைக்கு கிடைச்ச ஒரு மீச கூட முளைக்காத ஒரு சின்ன பையல கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிற. இப்போ உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். நான் எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் இது. முதல்ல இவனை பங்களாக்கு பின்னாடி புதைச்சிருங்க. ஆண்டனிய உடனே வர சொல்லு. கம் ஆன் ஆண்டனி. Riddles Forest. டேய், எங்கடா வந்திருக்கோ நம்ம? எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்திருக்க? பெரிய காடு மாதிரி இருக்கு. ஒருவேளை அவன் நெக்ஸ்ட் லைட் என்ன? GPS ல இந்த இடத்தை தான் காட்டுது. Something is wrong. டேய், யாரோ வராங்கடா. வா வா வாங்க வாங்க. இவ்ளோ ரிமோட் ஏரியால செக்யூரிட்டி பாயிண்டா? அவன் கண்டிப்பா உள்ள தான் இருக்கணும். நான் வர்ற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் கார்ல தான் இருக்கணும். டேக் கேர். நீ பாத்து. கேட்டு தர. வணக்கம் பாய், வெல்கம் டு இந்துஸ்தான். ஜாகிர் கான் பாய், உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உலகத்துல இருக்கிற எங்க ஆளுங்க எல்லாருமே உங்களை தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க பண்ண போற ஆபரேஷனை பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சுக்ரியா பாய், சுக்ரியா. இன்னும் ஒரு வாரத்துல நாம தயார் பண்ணிட்டு இருக்கிற பயோ கெமிக்கல் கேஸ் காத்துல கலந்ததோ இந்த நாடு சுடுகாடா மாறிடும். அதுக்கு முன்னாடி உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக பாலிவுட் ஸ்டார்ஸ்ங்க வந்திருக்காங்க. பாலிவுட் ஸ்டார்ஸ்? பாலிவுட் ஸ்டார்ஸ் சர்ப்ரைஸ்.
என்னாச்சு மச்சா? முதல்ல அங்க இருந்து வெளியில போணும், மத்ததெல்லாம் அப்புறமா சொல்றேன். லெட்ஸ் கோ. டேய், அவன் அவ்வளவு பண்றானா? போலீஸ் என்னடா பண்ணுது? போலீஸோட சப்போர்ட்ல தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நாளே நாள்ல அந்த பயோ கெமிக்கல் வெப்பனை யூஸ் பண்ண பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. நிச்சயம் அவன் மேலும் அலர்ட்டாக தான் வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்பா அம்மாவை சாகடிச்சதுக்கு அவனை பழி வாங்கணும்னு பார்த்தேன். ஆனா அவன் இன்னும் எத்தனையோ குடும்பத்தை அழிக்கிறதுக்காக சதி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை யாரு விட்டாலும் நான் விட போறதில்ல. நாம இதுல ஜெயிக்க நமக்கு யாரோட சப்போர்ட் ஆகுது நிச்சயம் தேவை. அன்னைக்கு சுப்பு கொடுத்த கார்ட்ஸ் எங்க வச்சிருக்க? இந்தா இதுல பேங்க் மேனேஜரோட விசிட்டிங் கார்டு இருக்கு. அவரை பார்த்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரு. சரி, நான் போய் அந்த மேனேஜரை பார்த்து ஏதாவது ஹெல்ப் கிடைக்குதான்னு பாக்குறேன். நீங்க ஜாக்கிரதையா இருக்கீங்க. ஹலோ விக்ரம், இப்பதான் எவரெஸ்ட் பேங்க்ல என்டர் ஆவறான். வாட்? எவரெஸ்ட் பேங்க்ல இருக்கான் சார். ஐ வில் ஸ்டார்ட் இமிடியட்லி. அந்த ஏரியா எஸ்ஐ என் கூட ஜாயின் பண்ண சொல்லுங்க. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எஸ் பாஸ். எஸ் பாஸ். உள்ளவே என்ன சொல்லணும்? ஹேட்ஸ் ஆப். ஹேட்ஸ் ஆப்ல ஹேண்ட்ஸ் ஆப். புரிஞ்சிச்சு பாஸ். உள்ள போய் சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ணிட்டு அந்த பையனை புடிச்சு நீங்க பேக் சைடு வழியா உள்ள வரீங்களா பாஸ்? எக்ஸாக்ட்லி. கவனமா செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம்ல. சொல்லி பாருங்களா. ஓகே பாஸ். ஐயோ, நீங்க ஏமல கீழ படுத்து கிடக்கீங்க. நீங்க தானே பாஸ் படுத்து சொன்னீங்க. எல்லாரும் நான் உங்கள சொல்லல, மாஸ்க் கட்டாதவங்கள தான் நான் சொன்னேன். ஓ அப்படியா? ஏய், நீங்க ஏமல இருந்தீங்க சார். நீங்க தானே மாஸ்க் போட்டவங்க தவறுன்னு சொன்னீங்க. மாஸ்க் போட்டவங்கனா மடையா கன் வச்சிருக்கிறவங்கள தான் நான் சொன்னேன். நீ ஏமல, நீ எதுக்குல இருந்துச்சா? நீங்க தானே கன் இருக்கிறவங்கள தவறுன்னு சொன்னீங்க. இங்க பாருங்க, எங்கிட்ட கன் இருக்கு. அப்பா, கம்பு ஊன்ற வயசுல உனக்கு எதுக்குல கண்ணு? அடே, நான் சொல்ல வந்தது என்னன்னா, பேங்க கொள்ளையடிக்க வந்தவங்கள தவிர மத்தவெல்லாம் எந்திரி உங்களை கையெடுத்து கும்பிடுதம்ல, எதுக்குல இப்படி டார்ச்சர் பண்றீங்க? இது யாரு? லீ பாலி கபாலிடா சார். சார், அவன் உள்ள இருக்கா சார். தலியா பாஸ், அவன் அடிச்சிட்டான் பாஸ். இத புடி. அடிக்கல, கண்ணத்துல இருந்து ஈ அடிச்சிட்டு போறாரு. நமக்கு காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சுல. சார், நோ விக்ராந்த், வெளியே வா. நாங்க ஒன்னு எதுவும் செய்ய மாட்டோம். எங்களுக்கு நடந்ததெல்லாம் தெரியும். இன்ஃபேக்ட் வி ஆர் ஹியர் டு சேவ் யூ. விக்ராந்த், நான் சொல்றதை கேளு. வெளியே வா. நாங்க உன்னோட எதிரிகள் இல்ல, உன்னோட நண்பர்கள். தயவு செஞ்சு நம்பு. எப்படி நம்புறது? இவ்வளவு தூரம் வந்த எங்களால உன்னை பிடிக்க முடியாதா? உங்ககிட்ட சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. ப்ளீஸ் வெளியே வா. சொல்லுங்க, என்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் என்ன ஃபாலோ பண்றீங்க? அன்னைக்கு உன்னை காப்பாத்துனது யாரு? இவ்வளவு நாள் எங்க இருந்த? என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? உன் பிளான் என்ன? இது எதையும் நான் கேட்க மாட்டேன். ஆனா இப்ப நீ ரொம்ப ஆபத்துல இருக்க. உனக்கு எங்க செக்யூரிட்டி ரொம்ப தேவை. உங்க செக்யூரிட்டியா? என் அப்பா அம்மாவை கொலை பண்ணும் போது உங்க செக்யூரிட்டி எங்க போச்சு? என் உயிரை காப்பாத்திக்க எனக்கு தெரியும். உங்க உதவி தேவையில்லை, நான் கிளம்பணும். நீ கிளம்ப முடியாது. ரிவெஞ்ச் டிராமா ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் மறந்துரு. சார், உங்களுக்கு ஃபோன். ஆ, சொல்லு விமல். நீங்க சந்தேகப்பட்டது உண்மைதான் சார். மை காட்,
ஓகே. எங்க அவன்? எங்க இருக்க அவன்? அவன் எனக்கு வேணும். இத பாருங்க, உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல முடியாது. சட்டம்னு வந்துட்டா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. சார், நீங்க சட்டத்தை கையில் எடுக்கிறவங்கன்னா அந்த சட்டத்தையே உருவாக்குறவங்க நாங்க. உருவாக்குன அந்த சட்டத்தையே எங்களுக்கு உடைக்கவும் தெரியும். அவனை பத்து நிமிஷம் என் கையில ஒப்படைங்க முதல்ல. நீங்க அஞ்சு நிமிஷத்துல இங்க இருந்து கிளம்பி வெளியே போகணும். கிளம்பலன்னா உனக்கு தான் போனே. அட எனக்குல உனக்கு தான். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் சார். ஓகே சார். பத்து நிமிஷம் டைம் தரேன். ஐ லவ் யூ ராசா. உங்க தம்பியை நான் கொல்லல. தெரியும். உங்க அப்பா அம்மாவை கொன்னவங்க தான் என்ற தம்பியும் கொண்டிருக்காங்கிறது எனக்கு தெரியும். ஒருவேளை நான் அவனுங்களை விட்டாலும் நீ அவனுங்களை விடமாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். கொன்னுட அந்த பொறிக்குங்களை. உனக்கு என்ன உதவி வேணாலும் என்ன கேளு, நான் பண்றேன். எந்த ஹெல்ப் வேணாலும் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணுவேன் சொல்லு. எல்லாரும் மரியாதையா வழிபடுங்க, இல்லன்னா எம்எல்ஏன்னு கூட பார்க்க மாட்டேன், போட்டு தள்ளிடுவேன். என்னடா இப்படி குறுகுறுன்னு பாக்குறீங்க? கன்சீல கீழே போடுங்க, இல்லைன்னா இவ கொன்னாலும் கொண்டு போடுவேன். விக்ரந்த், பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணாத, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இப்ப யார் பேச்சையும் கேட்க நான் தயாரா இல்ல. உங்க அப்பா கூட உனக்கு முக்கியம் இல்லையா? அதான் விக்ரம் சிம்ஹா, உங்க அப்பா இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காரு. நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். விக்ரம் சிம்ஹா ஆக்சிடென்ட்ல சாகிறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபயரிங்ல அடிபட்டு அவர் கால்ல ஸ்டீல் ராட் ஃபிக்ஸ் பண்ணதா எங்க ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. ஆனா அவர் செத்து போன போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அந்த ராட் இல்ல. நாங்க ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடந்திருக்கு. விக்ரம் சிம்ஹா காலேஜ், போலீஸ் ட்ரைனிங் எல்லாம் கேரளால தான் நடந்திருக்கு. அதனால எங்க ஆளுங்களை அனுப்பி என்கொயரி செய்ய வச்சேன். என் சந்தேகம் உண்மையாயிடுச்சு. ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல உங்க அப்பா இவ்வளவு நாளா வாழ்ந்துகிட்டு இருக்கிறத எங்க ஆளுங்க கண்டுபிடிச்சாங்க. எங்க ஆளுங்க போன டைம்ல அவர் தப்பிச்சு போயிருக்கலாம். இந்த மாதிரி அம்புலி மாமா கதையெல்லாம் சின்ன பசங்களுக்கு சொல்லு, அவங்க கை தட்டுவாங்க. அப்போ ஏய் மூ, டேய் மூவுங்கடா மூவுங்க. விக்ரந்த், விக்ரந்த், ஏய், ஐயோ அம்மா. யார் வேணும்? ஏய் ஏய், விக்ரந்த் எங்கடா இருக்க? ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட இருக்கேன். என்னடாச்சு? ஆர் யூ ஓகே? யாரோ வந்து என்ன ஷூட் பண்ணிட்டு அனகாவ தூக்கிட்டு போயிட்டாங்கடா. வாட்? ஓ மை காட், நான் இப்பவே அங்க வரேன். டேய் என்ன பத்தி கவலைப்படாதடா, முதல்ல போய் அனகாவ காப்பாத்து போடா. டேய் நான் அனுவ பாத்துட்டேன், நீ ஜாக்கிரதையா இரு. இப்ப வர சொல்ல அவனை, எங்க இருக்கான்? அவன் வந்தா நீ செத்துருவடா. என்ன கொல்றதுக்கு? அவன் அப்பந்தா வரணும். Hey!
நீங்க யாரு? Are you okay? Yeah. உனக்கு எதுவும் ஆகல? சரி வா, இங்க இருந்து போயிடலாம். விக்ராந்த் வா, ஒரு நிமிஷம். என்னை காப்பாத்தினது அவர்தான். ஆனா அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவர் உங்க அப்பா விக்ரம் சிம்ஹா. பெத்தா யார் வேணாலும் அப்பா வாங்கலாம், ஆனா அப்பான்னு கூப்பிட ஒரு தகுதி வேணும். என் அப்பா எப்பவோ இறந்து போயிட்டாரு. வா விக்ரம், விக்ரம் சொல்றது கேளு. நில்லு விக்ரம். இதுவரைக்கும் நீ புத்திசாலி நினைச்சிட்டு இருந்த, ஆனா இப்பதான் தெரியுது நீ ஒரு முட்டாள் மாதிரி யோசிச்சிட்டு இருக்கேன்னு. என்ன தெரிஞ்சுக்கணும்? குழந்தை இருக்கும் போதே இன்னொருத்தர் கையில தூக்கி கொடுத்து கை கழுவுனதையா? இந்த உலகமே அவர் செத்துட்டாருன்னு நம்ப வச்சு உயிருக்கு பயந்து எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டு இருந்தாரு. Stop it விக்ராந்த், just stop it for God's sake. இந்த உலகத்துல இருக்க எல்லா அப்பாவையும் விட உயிர்வான அப்பா தாண்டா உங்க அப்பா. என்ன சொன்ன? கை கழுவிட்டாரா? உன் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக அவருடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறாரு உங்க அப்பா. அவரோட விரோதிகளுக்கு நீ உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா உன் உயிருக்கே ஆபத்துன்னு அவரோட நிழல் கூட உன் மேல படாம தூரத்துல இருந்தே உன்னை காப்பாத்திட்டு இருந்திருக்காரு. நீ இவ்ளோ வளர்ந்ததுக்கு அப்புறமும் பக்கத்துல இருந்து உன்னை பார்க்க முடியாம உனக்கு பாதுகாப்பா இருந்து உனக்கு தேவையானது எல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு உங்க அப்பா. உன்னோட ஒவ்வொரு அசைவும் அவருக்கு தெரியும் விக்ராந்த். நீ நடக்கிற ஒவ்வொரு அடியும் அவர் எடுத்து வச்சதுதான். ஒரு சாதாரண காலேஜ்ல வேலை பாக்குற பியூனோட பையன் நீ. நீ ஆடம்பரமா வாழ்ற இந்த வாழ்க்கை எப்படி கிடைச்சதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கியா? எல்லாம் அவர் கொடுத்ததுதான். எல்லா மகனுக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோ, ஆனா உனக்கு மட்டும் அவர் வில்லன் ஆயிட்டாரு. ஒரு அப்பா தன்னோட மகனுக்கு என்ன கொடுக்க முடியும்? அவனோட வாழ்க்கைக்கு நம்பிக்கைய தவிர அந்த வெளிச்சத்தை உனக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக தான் அவர் ஒரு மெழுகு வத்தி மாதிரி கரைஞ்சு நிக்கிறாருடா. பாப்பா, சின்ன வயசுல இருந்த அன்பு பாசத்தை உனக்கு கொடுக்காம இருக்கலாம், ஒரு நண்பனா உனக்கு நல்ல யோசனைகளை சொல்லாம இருந்திருக்கலாம், ஆனா ஒரு பாடிகார்டா இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பாதுகாத்திருக்கண்டா. என்ன மன்னிச்சிருங்கப்பா, ரொம்ப அவசரப்பட்டுட்டேன். எனக்கு பின்னாடி நீங்க இருக்கீங்கிறத நான் மறந்துட்டேன்ப்பா. எனக்காக உங்க மொத்த வாழ்க்கையும் தியாகம் பண்ணிருக்கீங்க. இது மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா. ஒரு அப்பாவா உனக்கு என்ன கொடுத்தாலும் அது என் கடமைடா, ஆனா ஒரு மகனா நீ எனக்கு கொடுக்கறது என்னோட அதிர்ஷ்டம்டா. நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ அப்படியே இரு, என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதையே செய். பட் வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையா யோசிச்சு அடி எடுத்து வைக்கணும். இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. அதே மாதிரி நீங்களும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் என் அப்பா எப்பவும் என் கூட இருக்கணும். நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனா அந்த ஜாகிர்கான விடக்கூடாது. நான் அவனை பார்த்துட்டேன், அவன் இங்கதான் இருக்கான்ப்பா. உண்மையாவா? அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. அவனை கண்டம் துண்டமா வெட்டினாதான் என் பகை தீரும். இல்லப்பா, இது வெறும் நம்ம பகையோட முடியறது இல்ல. அவன் தீவிரவாதி கூட சதி செஞ்சு நம்ம நாட்டுல இருக்க லட்சக்கணக்கான குடும்பங்களை அழிக்க போறான். அதுக்கு ரொம்ப பயங்கரமான பயோலாஜிக்கல் வெப்பனை யூஸ் பண்ண போறான். இன்னும் ரெண்டு நாள் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணியாகணும். அவன் இப்ப அவுட்டர்ல இருக்க பங்களால இருக்கிறான். அவனோட இந்த பிளான நாம தடுத்தாலே போதும். அவனை தடுக்கிற ஆயுதம் என்கிட்ட இருக்கு. இவனுக்கும் ஜாகிர் கானுக்கும் என்ன சம்பந்தம் நினைக்கிறியா? இவன் அவன் பெத்த புள்ளடா.
மை காட், இவன் இத்தனை வருஷமா உங்க கூட தான் இருந்தானா? ஜாகிர் கான் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிற சந்தர்ப்பம் வரும்னு நினைச்சேன். அவன் உன்னோட நிழலை தொட்டா கூட இவன் உயிர் காத்துல கலந்துரும். இன்னொரு ஐடியா இருக்கு, முதல்ல இங்க இருந்து நம்ம கிளம்பலாம் வாங்க. ஓகே வா. நீங்க கேட்ட பயங்கரமான சாம்பிள் வைரஸ். இந்த நாடு அழியறத நான் பார்க்கணும். Is it? We need your support, sir. All permissions are granted. Thank you, sir. Don't worry about the protocols. Just go and get him. Enemy of Jagir Khan. Wo kadai sivinadigala ennikada. Tak. Tak. Oh!
மூவ். சார் நீ கிளம்பு, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தேங்க் யூ சார். உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. நம்ம நாட்டையே நடுங்க வச்ச ஜாகிர் கான் இப்ப உயிரோட இல்ல. நேத்து நடந்த ஒரு சீக்ரெட் ஆபரேஷன்ல நம்ம போலீஸ் கையால அவன் இறந்து போயிட்டான். அவர் தயாரிச்ச பயங்கரமான வைரஸ வெளியே ஸ்ப்ரெட் ஆக விடாம தடுத்து நிறுத்திட்டோம். இதுல சம்பந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டோம். இனிமே மக்கள் எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம். ஒரு அரக்கனோட கதை என்னோட முடிஞ்சிடுச்சு. ஐ அம் பிரவீன் பிரகாஷ். ஹலோ சார். ஜாகிர் கான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சா? ரெடியா இருக்கு சார். மகனை கடைசியா பாத்துக்கடா. அங்கிள், காஃபி. தேங்க் யூ. Ah.
goodbye.